பிரைஸ் லார்ட் சர்ச். இந்த ஆன்லைன் சர்வீஸ்க்கு உங்களை வெல்கம் பண்ணுறோம். கர்த்தர் நல்லவர், அவர் நன்மைகளை செய்கிற தேவன். இந்த நாளில் நம்ம ஆராதிக்க போகிறோம். ஆராதிக்கிறதுக்கு முன்னாடி ஒன்று தெரிஞ்சுக்கலாமா? உன்னதத்தில் தேவன் வீற்றிருக்கிறார். இன்னைக்கு ஆராதிக்கும் போது அவர் மகிமைப்படுறார். ஆமாம், நம்ம எந்த நிலையில் இருந்தாலும், எந்த சூழ்நிலை நம்ம கடந்து போனாலும், கர்த்தர் ஆராதிக்கும் போது ஒரு சந்தோஷம் இருக்குது பாருங்கள். கண்களை முடி சொல்லாமா, நீங்கள் நல்லவர் ஆண்டவரே, நீங்கள் வல்லவர், நீங்க போதுமானவர். உங்க நாமத்தை உயர்த்துகிறோம் இசப்பா. நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக இயேசுவே. ஓ ஜீசஸ், நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா, நன்றி சர்வ வல்லவரே. உமையை உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம். நீர் மாத்திரம் உயர்ந்தருவீராக இயேசுவே. நீங்க மாத்திரம் மகிமைப்படுவீராக இயேசுவே. உன்னதத்தில் ஓசனா, உன்னதத்தில் உமக்கே மகிமை, உமக்கே மகிமை, உமக்கே கனம். எல்லா புகழ்ச்சிக்கும் பாத்திரர், எல்லா கனத்திற்கும் பாத்திரர் அவர் ஒருவர் தான். கரங்களை உயர்த்தி சொல்லாமா, ஓசனா உன்னதராஜன் ஏ ராஜாவுயர்ந்தருளுமே. ஓசனா, ஓசனா உன்னதராஜன் ஏ ராஜாவுயர்ந்தருளுமே. ஓ சனா, எல்லாரும் சேர்ந்து சொல்லாமா, ரெண்டு கரங்களை உயர்த்தி ஓசனா உன்னதராஜன் இயேசுவுக்கே ராஜாவுயர்ந்தருளுமே. கரங்களை உயர்த்தி சொல்லாமா, அப்பா நீங்க மாத்திரம் மகிமைப்படுங்க, இயேசுவே நீங்க மாத்திரம் மகிமைப்படுங்க,
உங்க நாமத்தை தொழுது கொள்ளுதல ஒரு சந்தோஷம் ஆண்டவரே, ஒரு நிறைவை பெற்றுக்கொள்றோம். நீங்க எங்களோடு கூட இருக்கிறீங்க, எங்க மத்தியில் இருக்கிறீங்க ஆண்டவரே. எங்க வீடுகள் தோறும் உங்க பிரசன்னத்தால நிரப்பி கொண்டு இருக்கிறீங்க. நன்றி செலுத்துகிறோம். நாங்க வேலை செய்யற இடத்துல இருந்தாலும், நாங்க எப்ப பார்த்து கொண்டிருந்தாலும், நீங்க உங்க பிரசன்னத்தால நிரப்புறீங்க ஆண்டவரே. ஓரே சிறதே பிரணசல தூர கலர பாந்தேரு தூர் பிரைஸ் நேரம். அவரை துதிக்க ஆரம்பிக்கலாமா? நல்ல பலிகளை செலுத்தலாம். அப்பா நீங்க மகிமைப்படுங்க. அப்பாவோட வீட்டுல இருக்கிறோம், அப்பாவோட சமூகத்துல இருக்கிறோம். சொல்லாமா? உமக்கே மகிமை, உமக்கே மகிமை, உமக்கே மகிமை. கரங்களை தட்டி அவருக்கு நன்றி செலுத்தலாமா? அப்பா உமக்கு நன்றி செலுத்துறோம். நீங்க சர்வ வல்லவர், நீங்க மாத்திரம் உயர்ந்திருப்பீராக. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஹாலேலூயா. அவருடைய பிரச்சனை இங்க இருக்குது, அவருடைய பிரச்சனை இங்க இருக்கு. நன்றி ஆண்டவரே, உங்க பிரச்சனத்துக்காக நன்றி, உங்க வழி நடத்தலுக்காக நன்றி செலுத்துறோம். நேரத்தில் இன்னும் அதிகமா உங்களை உயர்த்த போறோம், உங்க மகிமைப்படுத்த போறோம், உங்களை பாடி துதிக்க போறோம் ஆண்டவரே. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் மாறாத நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் எப்போது நன்மைகளை செய்கிற தேவனாக இருக்கிறார். எல்லா நாளிலும் அவர் ரொம்ப ரொம்ப நல்ல தேவன். அதனால தான் அப்பாவோட வீட்டுக்கு வரும்போது நம்ம ரொம்ப சந்தோஷப்படுறோம். ஏன் தெரியுமா? அவர் நன்மைகள் அதிகமாக செய்து கொண்டே இருக்கிறார். இன்னைக்கு ஒரு நன்மைகளை செய்ய போறாரு, நாளைக்கும் செய்ய போறார், நாளானிக்கும் செய்ய போறார். நிச்சயமா நன்மைகள் செய்து அவர் நிச்சயம், ஆமேன், அவர் செய்து முடிக்க போறார். இந்த பாடலை பாடி அவர் நாமத்தை மகிமைப்படுத்தலாம். Hallelujah, hallelujah. Paduvom magilvom kondaduvom appa samugathil paadi magilndu kondaduvom. Paduvom magilvom kondaduvom appa samugathil paadi magilndu kondaduvom. Akkini madil neere என்னாருதல் மலை நீரே, அக்கினி மதில் நீரே, என்னாருதல் மலை நீரே, இக்கற்றில் துணை நீரே, இருளில் வெளிச்சம் நீரே, இக்கற்றில் துணை நீரே, இருளில் வெளிச்சம் நீரே. நன்றி 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 நன்றி. பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடு. எல்லாரும் சேர்ந்து பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். துயர் நீக்கும் மருத்துவரே என் துதிக்கு பார்த்திரரே, துயர் நீக்கும் மருத்துவரே என் துதிக்கு பார்த்திரரே. வெள்ள எல்லாம் நீர்தானையா, என் பிரியமும் நீர்தானையா, என் வெள்ள எல்லாம் நீர்தானையா, என் பிரியமும் நீர்தானையா. கரங்களை உயர்த்தி நன்றி 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 நன்றி. பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். கல்வாரி சிலுவையினால் என் சாபங்கள் உடைந்ததையா, அறிக்கை செய்யலாமா? கல்வாரி சிலுவையினால் என் சாபங்கள் உடைந்ததையா, ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள்
இந்த அடிமைக்கு கிடைத்ததையா ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா நன்றி 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 பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம் பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம் இயேசுவே இயேசுவே உம் இரத்தத்தால் என்னை நீதிமானாய் மாற்றினீரே இயேசுவே உம் இரத்தத்தால் என்னை நீதிமானாய் மாற்றினீரே பரிசுத்த ஆவி தந்து உம் அன்பை ஊற்றினீரே பரிசுத்த ஆவி தந்து உம் அன்பை ஊற்றினீரே நன்றி 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 பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம் பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம் துயர் நீக்கும் மருத்துவரே என் துதிக்கு பார்த்திரரே துயர் நீக்கும் மருத்துவரே என் துதிக்கு பார்த்திரரே பலனெல்லாம் நீர்தானையா என் பிரியமும் நீர்தான எல்லாரும் சேர்ந்து பலனெல்லாம் நீர்தானையா என் பிரியமும் நீர்தானையா நன்றி 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 பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம் பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம் ஹல்லேலூயா உமை புகழ்ந்து பாடுகிறோம் இயேசுவே நன்றி நல்ல கரங்களை தட்டி நன்றி செலுத்தலாமா நன்றி ஆண்டவரே துயர் நீக்குகிற மருத்துவர் நீங்க ஆண்டவரே எங்க துதிக்கு பார்த்திரு நீங்க ஹல்லேலூயா நீங்க தான் எங்களுடைய பலனும் எங்களுடைய கேடகமுமானவர் இயேசுவே உங்க இரத்தத்தால நீதிமானா மாத்துனீங்களே நன்றி ஆண்டவரே நன்றி இயேசுவே நன்றி 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 இயேசுவே நன்றி 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 இயேசுவே ஹல்லேலூயா உங்க பிரச்சனத்துக்காக நன்றி செலுத்துறோம் நன்றி ஆவியானவரே ஹல்லேலூயா நன்றி இயேசப்பா கண்களை மூடி கரங்களை உயர்த்தி இருக்கலாமா ஆவியானவர் நம்ம மத்தியில் இருக்கிறாரு வெந்தே கோஸ்தில நாளில் இறங்கின ஆவியானவர் இன்னைக்கு நம்ம மத்தியில் இருக்கிறார் அவர் வந்ததே நம்மளுக்காக தான் அவர் இறங்கி வந்ததே நம்மளுக்காக தான் நம்மளை ஆறுதல் படுத்தணும் நம்மளை தேற்றணும் நம்மளை பலப்படுத்தணும் அவருடைய பிரச்சனைத்தால நிரப்பி கொண்டிருக்கிறாரு கஷ்டங்களை வேதனைகளை மாத்துகிற தெய்வன் ஒருத்தர் இருக்கிறார் அவர் தான் ஆவியானவர் சொல்றோம் கவலைகளை நீக்குகிறவர் கண்ணீர்களை துடைக்கிறவர் நம்ம மனத்தில் இருக்கிறாரு உங்க தோல் மேல கையை போட்டு சொல்றாரு கவலைப்படாத நான் கூடவே இருக்கிறேன் வறண்டு போன நிலமா நம்ம வாழ்க்கை தோணலாம் அது நீரூற்றா மாறப்போதுன்னு அவர் சொல்லி கொடுக்கிறாரு ஆவியானவர் கூட இருக்கிறாரு ஓ நன்றி ஆவியானவரே உமை உயர்த்துகிறோம் வாங்க ஆவியானவரே எங்களை நிரப்புங்க எங்களை ஆசீர்வதிங்க ஆவியானவரே எங்க உதவியாளரா நீங்க இருக்கிறீங்க ஆவியானவரே சொல்லலாமா எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆவியானவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க எங்களை பலப்படுத்துங்க கஷ்டமான சூழ்நிலை நீங்க எங்களை நடத்துங்க நீர் எங்களை போஷிங்க நீர் எங்களை வழிகளை திறந்து ஆசீர்வதிங்க ஓ ஹல்லேலூயா நன்றி இயேசுவே
ஆவியானவரே ஊற்றுங்க, உங்க பிரசன்னத்தை ஊற்றுங்க. வறண்டு போன நிலத்தை போல என் உள்ளம் ஏங்குதே, துயாவி தேவாவி இறங்கி வாருமே. வறண்டு போன நிலத்தை போல என் உள்ளம் ஏங்குதே, துயாவி தேவாவி மலை போல் வாருமே. ஆவியே வாருமே, ஆவியே வாருமே, ஆவியே வாருமே, ஆவியே வாருமே. ஜீவன் தாருமே, ஜீவன் தாருமே, ஜெயத்தை தாருமே, ஜீவன் தாருமே, ஜெயத்தை தாருமே. அக்கினி ஊற்றுமே, என்னை அனலாய் மாற்றுமே. ஆவியே வாருமே, ஆவியே வாருமே, ஆவியே, ஆவியே வாருமே. கண்களை மூடி சொல்லாமா, ஆவியானவரே நீங்க வாங்க. வாருமே, வறண்டு போன, வறண்டு போன நிலத்தை போல என் உள்ளம் ஏங்குதே, துயாவி தேவாவி மலை போல் வாருமே. வறண்டு போன நிலத்தை போல என் உள்ளம் ஏங்குதே, துயாவி தேவாவி மலை போல் வாருமே. ஆவியே நிரப்புங்கிறேன்வாருமே. கஷ்டப்படுவோம், உன்
சுகத்தை பெறனுமே சுகமாக்கும் தேவாவி இப்போ இறங்கி வாருமே ஆவியே அசை பாடுங்க ஆவியானவரே வாருமே கடைசி அக்காரங்களை உயர்த்தி ஆவியே பாருமே ஜீவன் தாருமே ஜெயத்தை தாருமே ஜீவன் தாருமே ஜெயத்தை தாருமே அக்கினி ஊற்றுமே என்னை அனலாய் மாற்றுமே ஆவியே வாருமே நீங்க சொல்லுங்களேன் வீடு தோறும் ஆவியே வாருமே இருதயத்து மேல ஒரு கையை வச்சு சொல்லாமா ஆவியே வாருமே ஆவியே முதல் வாரத்துல முதலாவது நாள் உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே நீங்க ஆசீர்வதிங்க இந்த வாரம் முழுது நன்மையும் கிருபையும் எங்களை தொடரும் நாங்க நம்புறோம் இசப்பா ஆவியானவர் மூலமா எல்லாவற்றையும் செய்ய நீங்க வல்லவரா இருக்கிறீங்களே ஆவியானவர் இருக்கிறீங்களா அதுக்காக நன்றி செலுத்துறோம் வார்த்தை மூலமா எங்களோடு கூட பேசுங்க எங்களை வழி நடத்துங்க தேவையான வார்த்தையை நீங்க கொடுக்க போறீங்க நாங்கள் நம்பி இருக்கிறோம் ஆவியானவரே எங்களோடு கூட பேசுங்க எங்களை வழி நடத்துங்க ஆசீர்வதிங்க இயேசுவின் மாறாத நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமென் இன்னொரு அருமையான ஆராதனை நேரம் கர்த்தருடைய பிரசன்ன வீடுகள் தோறும் நம்மளை நிரப்பிட்டு இருக்குது அவரை துதிக்கும் போதும் ஆராதிக்கும் போதும் அவர் வெளிப்படுறார் நமக்காக அற்புதங்களை செய்கிறார் இதுதான் முதல் தடவை நம்மளுடைய சர்வீஸில் நீங்கள் கலந்துக்கிறதா இருந்தால் ஸ்க்ரீனில் பார்க்குற அந்த நம்பருக்கு ஹலோன்னு டெக்ஸ்ட் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு டிவோஷனல் பிளாக்ஸ் அனுப்ப முடியும் வீடியோ கிளிப்பிங்ஸ் அனுப்ப முடியும் வாரம் முழுதும் உங்களை என்கரேஜ் பண்ணுன்றது எங்களுடைய நோக்கமாக இருக்குது உங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறோம் பெங்களூருக்கு வந்தீங்கன்னா நம்ம சபையை விசிட் பண்ணுங்கள் அருமையான ஆராதனைகள் கர்த்தருடைய பிரசன்னத்தை அனுபவிக்க முடியும் அவருடைய வார்த்தையை நிச்சயமாக பெற்றுக்கொள்ள முடியும் ஸோ இன்னைக்கு இந்த விசேஷத்தை ஆராதனையும் இந்த செய்தியை நினச்சி நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கிறேன் கர்த்தர் நம்மளோட பேச போகிறாரு இன்னும் ஒரு சில வினாடிகளை நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க ஏன் நான் அவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்கிறேன்னு சொல்லி ஆனால் இன்னைக்கு ஒரு விசேஷத்த நாள் இன்னைக்கு ஃபாதர்ஸ் டே உலகமெங்கும் தகப்பன்மார்களுடைய அன்பையும் தியாகத்தையும் நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம் அதனால் உங்களுடைய அப்பாவை விஷ் பண்ண மறந்துடாதீங்க அவருக்காக ஜெபம் பண்ண மறந்துடாதீங்க நீங்கள் ஒரு தகப்பனாக இந்த செய்தியை கேட்டுட்டு இருந்தீங்கன்னா ஸ்பெஷல் வாழ்த்துக்கள் உங்களுக்கு பெட்ரா வர்ஷிப் சென்டர் சார்பாக உங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணிகிட்ருக்கிறோம் ஜெப தேவைகளுக்காக நீங்கள் நிச்சயமாக எங்களை கால் பண்ணலாம்
உங்க வாழ்க்கையில தேவன் என்ன வச்சிருக்கிறாரோ அதை அவர் நிறைவேற்ற வல்லவரா இருக்கிறார். So happy Father's Day to you. லாஸ்ட் வீக்ல இருந்து நான் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கிறேன். எப்படி நம்ம ஒரு லோக்கல் சர்ச்சை கண்டுபிடிச்சு நமக்குன்னு ஒரு சபையை தேர்ந்தெடுத்து அதுக்கு மெம்பராக இருந்து அதுக்கு இணைஞ்சிருந்து அந்த போதகருக்கு அண்டர்ல இருந்து கர்த்தருடைய நிறைவான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு சபையில் அவைலபிளாக இருக்கிற அப்போஸ்தலர்களுடைய போதனை, விசுவாசிகளுடன் ஒரு ஐக்கியம், கர்த்தருடைய பந்தி, ஜபங்கள், இந்த நான்கு விஷயங்களை பெற்றுக்கொண்டு ஆரோக்கியமான கிறிஸ்தவனாக இருக்கணும்னு நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இன்னைக்கு ஒவ்வொரு விசுவாசியும் ஏன் ஒரு சர்ச்சோட கனெக்டடாக இருக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு முக்கியமான காரணத்தை உங்களுக்கு நான் காமிக்கலான்னு விருப்பப்படுறேன். போன வாரம் பார்த்தோம், இஸ்ரவேல் ஜனங்க வனாந்திரத்தில் கோத்திரங்கள் பிரகாரமாக கர்த்தர் அவங்களுக்கு சொல்லி கொடுத்த மாதிரி அவங்க பாளையம் இறங்கினார்கள், கேம்ப் போட்டாங்க, டென்ட் போட்டாங்க. ஆனால் பிலேயாமோ பாலாக் அப்படின்ற ரெண்டு பேர் வந்து இஸ்ரவேல் ஜனங்க மேலே ஒரு சாபத்தை பேசணும்னு மலைகளில் மூணு தடவை பலிபீடத்தை கட்டி பிரயாசப்படுறாங்க. ஆனால் அந்த பிலேயாம் என்ற சூனியக்காரன் வாய் திறக்கும் போதெல்லாம் அதை ஆசீர்வாதமாக கர்த்தர் மாற்றிடுறார். சபிகளான்னு ஆரம்பிக்கிறான், ஆண்டவர் ஆசீர்வாதமாக அதை மாற்றி விட்டுறார். அதுவும் ஸ்பெஷலாக என்ன ஆகும், 24:2 பார்க்குறோம், மூணாவதான இடத்துக்கு வந்து பலிபீடத்தை கட்டி இப்போவாவது சபிக்கலாமேன்னு வாயை திறக்கும் போது வசனம் போட்டிருக்குது, இஸ்ரவேல் ஜனங்க கோத்திரங்கள் பிரகாரமாக, 12 கோத்திரங்கள் பிரகாரமாக கர்த்தர் சொன்ன பேட்டர்ன்லேயே அவங்க கேம்ப் போட்டிருந்ததை பார்த்தபோது கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேலே இறங்கினாரு. கர்த்தருடைய ஆவியானவரால் அவன் நிரப்பப்பட்டு சபிக்கிறது பதில் ஆசீர்வதிச்சான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ பாருங்களேன், இஸ்ரவேல் ஜனங்க கேம்ப் பண்ண விதத்தில் ஏதோ ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. தேவன் இப்படி தான் நீங்கள் கேம்ப் பண்ணணும்னு அவங்களுக்கு சொல்லியிருந்தார். ஏன்னா பாருங்கள், நடுவில் ஆசரிப்பு கூடாரம் இருக்கணுமா, அதுக்கு சுற்றிலும் தான் இவங்க கேம்பை போடணுமா, 4 பக்கங்கள் 4 பக்கமும் 3 கோத்திரங்கள். கவனிங்க, கிழக்கு பகுதியில் அதாவது ஈஸ்ட் சைடில் இருந்த 3 கோத்திரங்கள் யூதா, இசக்கார், செபுலன். யூதா தான் அதுக்கு தலைவராக இருந்தார். அப்படியே நம்ம கிளாக் வைஸாக நம்ம வந்தோம்னா சவுத் இல்லையா, தெற்கு. தெற்கு பகுதியில் இருந்த 3 கோத்திரங்கள் ரூபன், சிமியோன், காத். ஸோ அப்படியே நம்ம மேற்கு பகுதியை பார்த்தோம்னா, வெஸ்ட் சைடு பார்த்தோன்னா, அங்கே எப்ராயிம், மனாசே, பெஞ்சமின் இருந்தாங்க. ஓகே, அப்புறம் அப்படியே நம்ம வடக்கு பகுதி பார்த்தோன்னா, தான், ஆஷர், நஃப்தாலி. மேற்கு கூடிய தலைவர் வந்து எப்ராயிம், நார்த் வடக்குடைய பகுதிக்கு தலைவர் வந்து தான். ஸோ ஜூடா, ரூபன், எப்ராயிம், தான், இவங்க தான் தலைவர்களாக இருந்தாங்க. கவனிச்சு பார்த்தீங்கன்னா அந்த கேம்பிங்கில் உங்களுக்கு தெரிஞ்சிடும், 3 கோத்திரங்கள் ஒரு பக்கம், 3 கோத்திரங்கள் இன்னொரு பக்கம், 3 கோத்திரங்கள் 4 பக்கமும் 3 கோத்திரங்களாக பிரிஞ்சா ஆக்சுவலாக ஒரு சிலுவையுடைய பேட்டர்னை அங்கே பார்க்க முடியும். அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் அன்னைக்கு ஏன் ஒரு சிலுவையுடைய பேட்டர்னை தேவன் கொண்டு வந்தார்னு. ஆனால் பல 1000 வருஷங்களுக்கு அப்புறம் ஒரு சிலுவையின் மூலமாக தான் அவங்க சாபத்தின் வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாறப்போகுதுன்னு அப்பவே ஆண்டவர் சுட்டி காமிச்சிட்டு இருக்கிறார். அவங்களுக்கு எந்த எதிரி எதிர்த்து வந்தாலும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ள சிலுவையில் அவங்க அறையப்பட்டாங்கன்ற அடையாளத்தை பெற்றுக்கொண்டாங்கன்னா அவங்க பாதுகாப்பாக இருக்க முடியும், அவங்க தேவைகள் சந்திக்கப்பட முடியும்னு சொல்லி ஆண்டவர் காமிச்சாரு. அப்போ அன்னைக்கு பிலேயாம் மலை மேலேருந்து ஒரு சிலுவையை பார்த்தாரு, அவன் வாயத்தரந்தான் சபிக்கிறதுக்கு அது ஆசீர்வாதமாக மாறிடுச்சு. கை உயர்த்தி சொல்லுங்க, சிலுவை நிமித்தம் என் சாபம் எல்லாம் எனக்கு ஆசீர்வாதமாக மாறும். Come on, live chat la podunga, by the cross all curses will be turned into blessings. Ama siluvai nimitha da nadanduchu. So annaki bilayam malaiyil irundhu paakraar indha janangala sabikkalana onna oru siluvai paakraar. சிலுவை பார்த்த உடனே சாபெல்லாம் ஆசீர்வாதமா மாறுது. விஷயத்தை கவனிச்சிங்களா, ஆசரிப்பு கூடாரம் தான் நடுவுல, இஸ்ரவேல் ஜனங்க அதுக்கு சுத்திலும் பாளையம் இறங்கினார்கள். இது புதிய ஏற்பாட்டில் அவருடைய விசுவாசிகளான நமக்கு தேவன் வச்சிருக்கிற ஒரு பேட்டர்ன். இப்படிதான் நம்ம பாளையம் இறங்கணும், இப்படிதான் நம்ம வாழணும்னு தேவன் விருப்பப்படுறாரு. அப்படின்னா இந்த ஆசரிப்பு கூடாரம் சபை கடையாளம், அங்கதான் பலிகளை செலுத்தினாங்க, அங்கதான் பாஸ்டருங்கிறாங்க ஆசாரியர்கள் இருந்தாங்க, அங்கதான் தேவனுடைய பிரசன்னம் தங்கி இருந்துச்சு, அங்கதான் தேவனுடைய மகிமை இறங்குச்சு. கமான், அங்கிருந்து தான் ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு ஆரம்பிச்சிச்சு. இது ஒரு சர்ச் கடையாளம். அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்க வனாந்திரத்தில் பாளையம் இறங்கும் போது சபையை சுத்தி பாளையம் இறங்கினாங்க. இன்னைக்கு விசுவாசிகள் நம்ம ஏதாவது ஒரு சர்ச்சை கண்டுபிடிச்சு அதுக்கு இணைஞ்சிருக்கணும். நான் எந்த சர்ச்ச
சர்ச்சுக்கு சேராதவன், நான் வாரத்துக்கு ஒரு சர்ச்சுக்கு போவேன், அதுல எனக்கு உரிமை இருக்குது, இல்ல நான் வீட்லயே உட்கார்ந்து ஆராதிக்கிறேன், கர்த்தர் என்கிட்ட பேச மாட்டாரா, இந்த மாதிரி எல்லாம் கேள்வியை கேட்டுட்டு கர்த்தருடைய சிறந்த ஆசீர்வாதங்களை நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. பாருங்க, ஆன்லைன் சர்வீஸ்ல கூட பல பேர் கலந்துக்கிறோம், அநேகர் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றோம். பெங்களூர் தவிர்த்து இன்னும் வேற பல இடங்கள்ல இருந்து கூட ஜாயின் ஆகி இன்னைக்கு இந்த மெசேஜை கவனிச்சுட்டு இருக்கிறீங்க. ஆனா நான் உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா ரெக்கமெண்ட் பண்றது என்னன்னா, நம்ம டீச்சிங்ஸை ரிசீவ் பண்ணிக்கங்க. என்னுடைய அழைப்பு டிஜிட்டல் டிசைபிள்ஷிப், இந்த இணையதளத்து மூலமா ஏதாவது ஒரு வகையில் கர்த்தருடைய சத்தியத்தை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு நான் விருப்பப்படுறேன். ஆனால் உங்களுக்கு ஒரு பாஸ்டர் தேவை, உங்களுக்கு ஒரு சபை தேவை, உங்கள் பக்கத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு நல்ல சபையை அட்டன் பண்ணுங்க, அந்த பாஸ்டருடைய லீடர்ஷிப்க்கு அண்டராக சப்மிட் பண்ணுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இது கர்த்தருடைய திட்டம். சிறந்த ஆசீர்வாதங்கள் வேணும்னா தேவனுடைய சபைக்கு நம்ம இணைக்கப்பட்டவர்களா இருக்கணும். அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்க சபையை சுத்தி வாழ்ந்த போது பிசாசானவன் அவங்கள சிலுவையில பார்த்தான். ஏசு கிறிஸ்துவானவர் நமக்காக சிலுவையில மரித்தார், ஏத்துக்கிட்ட விசுவாசிகள் ஒரு சபையோட கனெக்டடா இருக்கும் போது பிசாசானவன் என்ன தீமையை கொண்டு வந்தாலும் சிலுவையின்குள்ள நம்ம இருக்கிற அந்த அடையாளத்தை நம்ம பெற்றிருக்கிறவங்களா இருக்கிறதுனால சிலுவையின் உபதேசம் நம்மளை நிரப்பி இருக்கும். ஏன் சர்ச்சுக்கு வர்றோமே, சிலுவையின் வெளிப்பாடு நம்மளை நிரப்பி இருக்குமே. அப்ப பிசாசானவனுடைய எல்லா ஆயுதத்தை நம்ம தகர்த்து போட்டுருவோம். நமக்கு எதிராக வந்த எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். கவனிங்க, சபையை சுத்தியே அவங்க 40 வருஷமும் அந்த வனாந்திரத்தில் வாழ்ந்ததுனால வசனத்தை படிக்கிறோம் உபாகமம் 29:5 அவங்களுக்கு ஒரு குறைவும் இல்லாத மாதிரி கர்த்தர் பார்த்துக்கிட்டாராம். அவங்க வஸ்திரங்கள் கிழிஞ்சு போல, செருப்பு அந்து போல, தேஞ்சு போல. பாருங்க, கர்த்தர் ஒவ்வொரு நாளும் அவங்க தேவையை சந்திச்சாரு, அவங்கள பாதுகாத்தாரு, அவங்களுக்கு எதிர்த்து வர்ற எல்லா சாபத்தையும் ஆசீர்வாதமாக மாற்றினாரு. ஒரு நல்ல சபைக்கு இணைஞ்சு நம்ம இருக்கும்போது, அந்த சபையை சுற்றியே வாழும்போது கர்த்தர் தேவைகளை சந்திக்கிறார், கர்த்தர் நம்மளை பராமரிக்கிறார், பாதுகாக்கிறார். நமக்கு எதிராக வர்ற எல்லா ஆயுதத்தையும் வாய்க்காத மாதிரி பண்ணி அதையே நமக்கு ஒரு ஆசீர்வாதமாக மாற்றுவார். ஹாலேலூயா. ஒரு நல்ல சர்ச்சுக்கு நீங்கள் கனெக்டடாக இருக்கிறது உண்மையாக இருந்தால் லைவ் சாட்டில் ஹாலேலூயான்னு போடுங்க பார்க்கலாம். கமான், எஸ். கர்த்தரை சுற்றி வாழும்போது, அவருடைய நோக்கங்களை சுற்றி வாழும்போது, அவருடைய சபையை சுற்றி வாழும்போது அவரே நமக்கு பாதுகாப்பாக இருக்கிறார். பாருங்கள், அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இந்த பாலாக்கும் பிலையாமும் அவங்கள சுற்றி சுற்றி வர்றாங்க, அவங்களை சபிக்க போகிறாங்கன்றது அவங்களுக்கு தெரியல. அவங்க கண்கள் சபையனே நோக்கி இருந்துச்சு, அவங்களுடைய பார்வை அந்த பலிபீடத்து மேலே இருந்துச்சு, அவங்களுடைய நோக்கம் சர்ச்சை சுற்றி இருந்துச்சு. மகிமை அந்த இடத்துல தங்கி இருக்கும் போது அங்கேயே தங்கினாங்க. மகிமை கிளம்பும் போது ஆசரிப்பு கூடாரத்தை பேக் பண்ணுவாங்க, இவங்களும் பேக் பண்ணிட்டு போவாங்க. Where the church goes, there the glory is. Where the glory is, there I will follow. எங்க சபை இருக்குதோ அங்க மகிமை, எங்க மகிமை இருக்குதோ அங்கதான் நான் இருப்பேன். இஸ்ரவேல் ஜனங்க அங்கதான் சுத்தி சுத்தி வாழ்ந்துட்டு இருந்தாங்க. பார், அவங்க நோக்கம் சபை மேல இருந்துச்சு, தேவனுடைய மகிமை மேல இருந்துச்சு, தேவன் அவங்கள பாதுகாத்தார். ஏசாயா 58:8 நம்ம பார்க்கிறோம், தேவனுடைய மகிமை நம்முடைய பின்புற பாதுகாப்பாக இருக்கும். கமான், எழுதிங்க பார்க்கலாம், இந்த ப்ராமிஸ் எடுத்துங்க. When you are focused on the presence of God, when you are focused on the church, God's glory will be your rare guard. Hallelujah. Na church mala focus panna en family yaar paathukiradhu, en pillaigala yaar paadhukaakiradhu, en ennudaiya vaalkaiya na sabaiye suthi vaalndana என் கெரியரை யார் பார்க்குறது? நல்லா கவனிங்க, சர்ச்சை ப்ரையாரிட்டைஸ் பண்ணும்போது, வார வாரம் ரெகுலராக வந்து காணிக்க தசம பாகங்களை கொடுத்து பிள்ளைகளை யூத் மீட்டிங்ஸ், வாலண்டியர்ஸ் மீட்டிங் எல்லாத்தையும் சேர்த்து விடும்போது என்ன நடக்குது தெரியுமா? கர்த்தருடைய மகிமை நம்முடைய பின்புற பாதுகாப்பாக இருக்குது. நம்மளுடைய கெரியருக்கு, நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு அவர் உத்தரவாதம் தர்றாரு, அவர் தான் கேரண்டி. ஹாலேலூயா. கமான், எடுத்துகிட்டு போகலாம், முன்னாடி எடுத்துகிட்டு போகலாம். இந்த டீச்சிங் அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணலாம். இப்போ இஸ்ரவேல் ஜனங்க, நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி அவங்க கேம்பிங் வந்து சிலுவையுடைய ஷேப்பில் இருந்துச்சு. அவங்களுக்கு அதோடைய முக்கியத்துவம் அப்போ தெரிஞ்சிருக்காது, ஆனால் இப்போ தெரிய வரும். ஏன்னா அவங்க மேசியா சிலுவையில் அவங்களுக்காக மரிச்சதுனால ரட்சிப்பை உண்டு பண்ணார். அவங்களுக்கு மட்டும் இல்லை, புறஜாதிகளான நம்ம எல்லாருக்குமே. இப்போது இந்த 4 பக்கமும் 4 டைரக்ஷனில் 3 கோத்திரமாக பிரிஞ்சிருந்து இந்த சிலுவையின் பேட்டர்னில் இருந்த அவங்களுடைய கேம்பிங், 4 பேனர்ஸ் அவங்க வச்சுருந்தாங்க. அப்படின்னா 4 கொடிகள், இந்த 4 பகுதிக்கும் 4 கோத்திரங்கள் தலைவர்களாக இருந்தாங்க. எல்லாரும் நீங்கள் ஸ்க்ரீனை பாருங்கள், உங்களுக்கு புரியும். பாருங்களேன், நல்லா கவனிங்க, உங்களுடைய ரைட் வந்து என்னுடைய லெஃப்ட், ஸோ இதுதான் ஈஸ்டாக எடுத்துக்கிறேன் நான். கிழக்கு பகுதியில், அதாவது ஈஸ்ட் சைடில் இருந்த 3 கோத்திரங்கள் என்னென்னா, யூதா, இசக்கார், ஜெபுலன். இவங்களுக்கு தலைவர் யார், தலைவர் கோத்திரம் எது? யூதா. நல்லா கவனிங்க, யூதாவுடைய கொடியில் இருந்த அடையாளம், எம்பளம், ஒரு சிங்கம். ஞாபகம் வச்சுங்க, கிழக்கு பகுதியில் இருக்கிற
கோத்திரங்களுடைய தலைவர் யூதா, அவருடைய கொடியில இருந்த எம்பளம் சிங்கம். இப்போ அப்படியே நம்ம சவுத்துக்கு வர்றோம், நம்ம தெற்கு பகுதிக்கு வர்றோம். அங்க இருக்கிற கோத்திரம் வந்து ரூபன், அதுக்கப்புறம் சிமியோன், காத். இவங்க தலைவர் வந்து ரூபன். ரூபனுடைய கொடியுடைய அடையாளம், அந்த கொடியில எழுதப்பட்டிருக்கிற எம்ப்ராய்டர் பட்டிருக்கிற அந்த எம்பளம் எது? ஒரு மனுஷன். ஓகே, அ மேன், அன் எம்பளம் ஆஃப் அ மேன். அப்படியே நம்ம வெஸ்ட்டுக்கு வர்றோம், மேற்குக்கு வர்றோம். மேற்கு பகுதியில் இருக்கிற மூணு கோத்திரங்கள், எப்ராயிம், மனாசே, பெஞ்சமின். அந்த கோத்திரத்து தலைவர் வந்து எப்ராயிம். எப்ராயிமுடைய கொடியில் இருக்கிற எம்பளம் ஒரு ஆக்ஸ், ஒரு காளை, இல்லைனா ஒரு கன்று. ஞாபகம் வச்சுங்க, ஒரு காளை, ஆர் அ காஃப், ஆர் அன் ஆக்ஸ். ஆனால் நார்த் பகுதிக்கு வரும்போது, நார்த் சைடு இருக்கிற மூணு கோத்திரங்கள் எது? தான், நப்தாலி, அஷர். இந்த மூணு கோத்திரங்களுடைய தலைவர் தான் தான் உடைய எம்பளம் ஒரு கழுகு. ஓகே, ஞாபகம் வச்சுங்க, சிங்கம், மனுஷன், காளை, அதுக்கப்புறம் கழுகு. இந்த நாலு முகங்களும் இதுதான் ஒரே தடவை மட்டும் இல்லை, பல தடவை நம்மளுக்கு மென்ஷன் ஆயிருக்குது சேர்ந்து. பாரு, உங்களுக்கு நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்க, இதோட அர்த்தம் என்னன்னு சொல்லி. முதல்ல இதை நல்லா செட்டில் பண்ணிக்கங்க. எல்லா கோத்திரங்களும் சபையை சுற்றி கேம்ப் போட்டாங்க. நாலு டைரக்ஷனில் அவங்க கேம்ப் பண்ணாங்க, மூணு மூணு கோத்திரங்களா. ஒரு ஒரு சைடும் ஒரு ஒரு எம்பளம் தெரியுது, ஒரு ஒரு சைடும் ஒரு ஒரு ஃப்ளாக் தெரியுது. மேலே இருந்து பார்த்தோன்னா யூதா கோத்திரத்திலேருந்து சிங்கம் தெரியுது, ரூபன் கோத்திரத்திலேருந்து ஒரு மனுஷன், அதுக்கப்புறம் எப்ராயிம் கோத்திரத்திலேருந்து ஒரு காளை, தான் கோத்திரத்திலேருந்து ஒரு கழுகு. நாலு முகங்கள் தெரியுது. இதே நாலு முகங்களில் தான் எசேக்கியேல் தீர்க்கதரிசி ஒரு தரிசனத்தில் பார்க்குறாரு. வாங்க, எசேக்கியேல் முதலாம் அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தை படிக்கிறேன் பாருங்க. எசேக்கியேல் ஒரு தரிசனத்தை பார்க்குறாரு, அதில் நாலு ஜீவன்களை பார்க்குறாரு, 4 living creatures. நல்லா கவனிங்க, 10வது வசனத்தை படிக்கிறேன். அவைகளுடைய முகங்களின் அப்படின்னா பார்த்தீங்களா, அந்த ஜீவன்களுக்கு நாலு நாலு முகங்கள் இருக்குது. ஒவ்வொரு முகங்களும் என்னென்னு சொல்லி அவர் கொடுக்குறாரு பாருங்க. அவைகளுடைய முகங்களின் சாயலாவது, வலது பக்கத்தில் நாலும் மனுஷ முகமும் சிங்க முகமும், இடது பக்கத்தில் நாலும் எருது முகமும், ஆக்ஸ், எருது முகமும் கழுகு முகமும் ஆயிருந்தன. இப்போ நீங்கள் பாருங்கள், ஒரிஜினலில் படித்து பார்த்தோம்னா நம்மளுக்கு பிரிஞ்சு கிடைக்கும் பாருங்களேன். அப்படின்னா அவர் பார்க்கும்போது ஒரு மனுஷனை பார்க்குறாரு, ஆனால் வலது பக்கம் ஒரு சிங்கத்தை பார்க்குறாரு. எல்லாரும் கவுனிங்களேன், அவர் பார்க்கும்போது ஒரு மனுஷனை பார்க்குறாரு. அப்போ மனுஷ முகம், மனுஷனுடைய வலது பக்கம், எனக்கு இடது பக்கம், உங்களுக்கு வலது பக்கம் இல்லையா, மனுஷனுடைய வலது பக்கம் ஒரு சிங்கத்துடைய முகம், அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு எருது, அப்புறம் கடைசி அவர் பார்த்தது ஒரு கழுகு. அதே மாதிரி இருக்குது பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களுடைய கேம்ப் மாதிரியே இருக்குது பாருங்க. மனுஷன், சிங்கத்துக்கு எதிரில் ஒரு காலை, அதுக்கப்புறம் ஒரு கழுகு. இது ஒரு மனுஷனுக்கு முகத்துக்கு பின்னாடி இருக்குது. சேம் இஸ்ரவேல் ஜனங்களுடைய கேம்பிங் மாதிரியே இருக்குது, சிங்கம், மனுஷன், காலை, கழுகு. கம் ஆன், ஏன் இப்படி ஆண்டர் கொடுத்துருக்கிறாரு? இதில் என்ன வெளிப்பாடு ஒறிஞ்சிருக்குது? அதுக்கு முன்னாடி இதுங்களுடைய டைரக்ஷன் கூட நம்ம கற்றுக்கிட்டோமே, சேம் அதே டைரக்ஷன் தான். ஈஸ்ட் சைடு சிங்கம், சவுத் சைடில் மனுஷன், வெஸ்ட் சைடில் ஒரு காளை, நார்த் சைடில் ஒரு கழுகு. அதே போல் எசேக்கியேல் 1:10 பார்க்குறோம், நம்ம சிங்கம், மனுஷன், காளையும், அதுக்கப்புறம் ஒரு கழுகு. இதெல்லாம் எது அடையாளம் தெரியுமா? கவுனிங்க, இந்த நாலு முகங்களும் இயேசுவுடைய நான்கு முக்கியமான வெளிப்பாடுகள். They are actually 4 faces of Jesus. இயேசுவுடைய நான்கு முகங்கள், அவரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய நாலு முக்கியமான வெளிப்பாடுகள். எங்க படிக்கிறோம் இதை பத்தி? Revelation chapter 4. வாங்க, வெளிப்படுத்தல் 4:6. யோவான் பரலோகத்தில் ஒரு திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை பார்க்கிறாரு. அங்கே ஒரு சத்தம் கேட்குது, இங்கே ஏறி வா அப்படின்றார் ஆண்டவர். ஒரு மேலே ஏறி போகிறார். இப்போ இந்த தரிசனத்தை பார்க்குறாரு பாருங்க. சிங்காசனத்தின் நடுவில் ஒரு ஜீவன் இருக்குது, ஒரு லிவிங் க்ரீச்சர் இருக்குது. அந்த லிவிங் க்ரீச்சருக்கு நான்கு முகங்களாம் பார்த்தீங்களா. திரும்பி நாலு கேம்பிங், நாலு டைரக்ஷனில், நாலு டைரக்ஷனில் நாலு பேனருங்க இருக்குது. நாலு பேனரில் நாலு எம்பளம் இருக்குது. நாலு எம்பளமில் ஒரு ஒரு முகம் பார்த்தா நான்கு முகங்கள் இருக்குது. எசேக்கியேல் தன்னுடைய தரிசனத்தில் நான்கு ஜீவன்கள் பார்க்குறாரு. நான்கு ஜீவன்களுக்கும் நான்கு முகங்கள் இருக்குது. அந்த நான்கு முகங்களும் வேற வேற. என்னென்ன பார்த்தோமே நம்ம? ஒரு சிங்கம், மனுஷன், அதுக்கப்புறம் காளை, அதுக்கப்புறம் கழுகு. அதே போல் வெளிப்படுத்தல்லையும்
சிங்காசனத்தின் மத்தியில ஒரு ஜீவனை பார்க்கிறார், ஒரு லிவிங் கிரீச்சரை பார்க்கிறாரு. அதுக்கு நான்கு முகங்களா, என்னென்ன நான்கு முகங்கள் பாருங்க. அந்த சிங்காசனத்தின் மத்தியிலும் அந்த சிங்காசனத்தை சுற்றிலும் நான்கு ஜீவன்கள் இருந்தன. திரும்பவும், அவைகள் முன்புறத்திலும் பின்புறத்திலும் கண்களால் நிறைந்திருந்தன. ஏழாம் வசனம் பாருங்க. முதலாம் ஜீவன் சிங்கத்திற்கொப்பாகவும், இரண்டாம் ஜீவன் காளை கொப்பாகவும், மூன்றாம் ஜீவன் மனுஷ முகம் போன்ற முகமுள்ளதாகவும், நான்காம் ஜீவன் பறக்கிற கழுகுக்கு ஒப்பாகவும் இருந்தன. பாத்தீங்களா, திரும்பவும் நான்கு முகங்கள். இந்த நான்கு முகங்கள் சிங்காசனத்தின் நடுவில் இருக்கிற ஜீவன்கள்னா இது யாரு? ஏசு கிறிஸ்துவ கடையாளம். ஆமா, கவனிங்க, ஏசு கிறிஸ்துடைய நான்கு முக்கியமான வெளிப்பாடுகள் தான் இந்த நான்கு முகங்கள். அதனாலதான் புதிய ஏற்பாட்டில் நாலு சுவிசேஷங்கள் ஆவியானவர் எழுத வைக்கிறாரு. பார், பைபிளை மனுஷன் எழுதியிருந்தா, மனுஷனுடைய சொந்த ஞானத்தில் எழுதியிருந்தா நாலு புத்தகத்தை எழுத போறது இல்லையா? மத்தேயு, மார்க், லூக்கு, யோவான், நாலு பேரும் சேர்ந்து ஒரு புக்கை எழுதுவோம். நம்ம சொல்லுவோம், சும்மா நாலு பேர் எழுதி அப்படியே பைபிள் ஏற்கனவே திக்காக இருக்குது, இவங்க இன்னும் திக்காக எழுதி வைக்க வேணாம், சும்மா ஈஸியாக இருக்கட்டும் பைபிளை சர்ச்சுக்கு தூக்கின்னு போகிறதுக்கு. ஓகே, நாலு பேர் எழுதாதீங்கப்பா, ஒரே புக்கை எழுதுங்க, நாலு பேர் சேர்ந்து ஒரு புத்தகத்தை எழுதுங்கன்னு சொல்லி மனுஷன் சொல்லியிருப்பான். ஆனால் ஆவியானவர் சொல்கிறார், இல்லை இல்லை அப்படி இல்லை, மத்தேயு நீங்கள் ஒன்று எழுதுங்க, மார்க்கு, லூக்கு, யோவான், மூணு பேரும் மூணு எழுதுங்க, டோட்டலாக நாலு காஸ்பிள் வேணும். ஏன்னா இந்த நாலு காஸ்பிளும் இந்த நாலு முகத்தை ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க, இந்த நாலு முக்கியமான வெளிப்பாடுகளை கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. எது பிரதர் அது? நீங்களே கண்டுபிடிங்க, இந்த நாலு காஸ்பிள்ல எந்தெந்த அந்த ஜீவன்களுடைய முகம் நம்மளுக்கு தெரிய வருதுன்னு சொல்லி. முதலாவது மாத்தியூஸ் காஸ்பிள் பொறுத்த வரைக்கும் அவர் இயேசுடைய வம்ச வரலாறு கொடுக்கிறார். ஆரம்பத்திலே ஆபிரகாம்ல இருந்து ஆரம்பிக்கிறார், தாவீதுடைய வம்சத்தின் வழியாக கொண்டு வர்றார். ஏன்னா மாத்தியூடைய காஸ்பிள்ல இயேசுவை பற்றின வெளிப்பாடு என்ன கொண்டு வர்றாருன்னா, அவர் யூதர்களின் ராஜா அப்படின்ற மெசேஜை கொண்டு வர்றார். நல்லா கவனிங்க, அதனால தான் மத்தேயு சுவிசேஷத்தில் இயேசுடைய டீச்சிங்ஸ், போதனைகளை நிறையா கொடுத்துருப்பார். ஏன்? ஒரு ராஜா பேசியே ஆளுகை செய்கிறவர். ஒரு ராஜா சொன்னார்னா போதும், அதை செய்கிறதுக்கு பல பேர் வருவாங்க. அவர் சொல்லி பேசி ஆட்சியை நடத்துவார், அதுதான் ராஜாவுடைய மகிமை. அதனால தான் அவருடைய வார்த்தைகளுக்கு அதிக மேன்மை கொடுத்துருப்பார். அது மட்டும் இல்லை, மத்தேயுடைய சுவிசேஷத்தில் தான் நிறையா பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனங்களை மென்ஷன் பண்ணியிருக்கிறத பார்க்குவோம். ஏன்? ஏன்னா அவர் எழுதிட்டு இருக்கிறது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முழு பழைய ஏற்பாடு தெரியுமே, அதை அவங்க கேட்டிருக்கிறாங்க, கேள்விப்பட்டிருக்கிறாங்க, படிச்சிருக்கிறாங்க, மனப்பாடம் பண்ணியிருக்கிறாங்க. தே ஆர் ஃபெமிலியர் வித் தி ஓல்ட் டெஸ்டமெண்ட் ஸ்கிரிப்சர்ஸ். ஸோ நிறையா கொடுக்குறாரு. அதனால தான் இது லார்ஜஸ்ட் காஸ்பிள், 28 அதிகாரம் உடைய ஒரு சுவிசேஷம். இதில் மாத்யு ஏசுவை பற்றி காமிச்சிருக்கிற அந்த முகம் எது? யூதர்களின் ராஜானா. நம்மளுக்கு எந்த முகம் ஞாபகம் வருது? எந்த மிருகம் ஞாபகம் வருதுன்னு சொல்லலாம். எந்த ஜீவன் ஞாபகம் வருது? சிங்கம். கமான், இயேசுதான் நமக்காக சிங்க முகமாக வெளிப்பட்டிருக்கிற இஸ்ரவேலின் ராஜா, யூத ராஜ சிங்கம். யார் அது? இயேசு கிறிஸ்து. அப்ப மாத்யூஸ் காஸ்பிள்ல இயேசுவை சிங்கமா காமிச்சிருக்கிறார் மாத்யூ. யூதாவின் ராஜாவா காமிச்சிருக்கிறாரு, யூதர்களுக்கு மட்டும் இல்ல இஸ்ரவேலின் ராஜாவா காமிச்சிருக்கிறாரு, நம்ம எல்லாருக்குமே ராஜாதி ராஜாவா காமிச்சிருக்கிறாரு. அப்ப அங்க பாக்குற அந்த முகம் எது? சிங்கத்தின் முகம். ஓகே, அடுத்ததா பாருங்க, அடுத்ததா பாருங்க. இப்போ மாத்யூக்கு அப்புறம் மார்க், மத்தேயுக்கு அப்புறம் மார்க்கு. மார்க்கு ஏசுடைய பிறப்பை கொடுக்கறது இல்லை, வம்ச வரலாறு கொடுக்கறது இல்லை, டைரக்டா ஆக்ஷனுக்கு போயிடுறார். பாருங்க, மாத்யூடைய ஸ்டோரியை பார்த்தா ஏதோ பழைய பிக்சர் பார்க்குற மாதிரி இருக்கும். 4 hours ஓடினு இருக்கும், அப்படியே 1000 பாட்டுங்க வந்துன்னு இருக்கும், புரியுது இல்லையா? ஒரு ஒரு சீனும் அப்படியே பல நிமிஷங்க எடுத்துன்னு போவோம். அதான் மாத்யூடைய காஸ்பிள். ஆனால் மார்க் எப்படி தெரியுமா? 2 hours முடிகிற ஆக்ஷன் பிக்சர் மாதிரி டைரக்டா. எங்க ஆரம்பிக்கிறார் தெரியுமா? இயேசு ஞானஸ்தானம் பெற்ற பின்பு ஆவியானவர் இறங்கி வர்றாரு. இம்மிடியட்டா அவர் உடனே போட்டுக்கோ, உடனே இயேசு வனாந்திரத்துக்குள்ள போனாரு, ஃபாஸ்டிங் பண்ணாரு, ஜெபம் பண்ணாரு, வெளியே வந்தாரு, சர்ச்சுக்கு போனாரு, பிரசங்க பண்ணாரு. உடனே பிசாசு பிடிச்சவன் கதறனா, இயேசு உடனே துரத்தி விட்டாரு. உடனே பேதுரு வீட்டுக்கு கூண்டு போனாரு, அங்க பேதுருடைய மாமியார் உடம்பு சரியில்லாம இருந்தாங்க, உடனே இயேசு சுகமாக, எல்லாம் உடனே விட்டு அப்படியே ஆக்ஷன் த்ரில்லர் மாதிரி இருக்கும் அங்க. ஏன்னா மார்க்கு இயேசுவை என்னவா காமிக்கிறார் தெரியுமா? நமக்காக உழைக்கிற வேலைக்காரனாக காமிக்கிறார், நமக்காக வேதனைப்படுகிற வேலைக்காரனாக காமிக்கிறார். ஸ்ட்ராங் சர்வன்ட், அசராம அசதியே இல்லாத ஒரு வேலைக்காரனை காமிக்கிறார், ஸ்ட்ராங் லேபரர். அவர் காமிக்கிற பிக்சர் எது தெரியுமா? ஒரு காளை.
கம் ஆன், ஒரு காலை வேலை செய்யறதுக்காக ரெடியா வந்த ஒரு காலை, அதுதான் அவருடைய முகம். இயேசுடைய முகம் என்னது? அவர் ஒரு காலை அவர் நமக்காக வேலை செஞ்சுட்டு இருக்கிறார். இந்த நேரத்தில் கூட அவர் உங்களுக்காக எனக்காக வேலை செஞ்சுட்டு இருக்கிறார், தெரியுமா? அதனால தான் மார்க் சுவிசேஷத்துடைய கடைசி வசனத்தை படிங்க, கர்த்தர் அவங்களோட கூட வேலை செஞ்சுட்டு இருந்தார்னு வரும். ஆரம்பத்துலேயும் ஒரே வேலை தான் பாரு, உடனே உடனே உடனே, எத்தனை உடனே, இமீடியட்லி. முதல் அதிகாரத்தில் பாருங்க, குறைஞ்சது 11 தடவையாவது இமீடியட்லின்னு வரும் முதல் அதிகாரத்தில் மட்டும். ஏன்? ஒரு வேலைக்காரன் ஒரு விஷயத்த சொன்னால் இம்மீடியட்டாக செய்வான். இல்லை ஒரு இடத்துல ஆஃபீஸுக்கு வேலைக்கு போயிருக்கிறீங்க, ஒரு வேலை உங்களுக்கு கொடுக்குறாங்கன்னா இம்மீடியட்டாக செய்யணும். அதுதான் ஒரு வேலைக்காரனுக்கு அழகு, அதுதான் ஒரு எம்ப்ளாயிக்கு ஒரு அழகு, அதுதான் வீட்டில் ஒருத்தர் வேலைக்கு சேர்த்தா கூட அவங்களுக்கு ஒரு அழகு. அதுதான், அதனால தான் பாருங்களேன் வம்ச வரலாற மார்க் கொடுக்குறதே இல்லை. பாருங்கள், வீட்டில் ஒருத்தர் வேலைக்கு சேர்க்குறோன்னா அவங்கள்ட்ட நம்ம கேட்குறது இல்லை, உங்கள் கொள்ளு பாட்டி பேர்னா, உங்கள் 10th அப்படியே மேலே மேலே போய் அப்படியே 10th ஜெனரேஷனில் உங்கள் கொள்ளு தாத்தா பேர் என்ன கேட்குறதே இல்லை. நம்ம வேலை செய்ய தெரியுமா, என்ன குவாலிஃபிகேஷனு, ரெசியூம் எங்கே, சேர் செய், அவ்வளோதான். வேலைக்கார்ட்ட போய் பெடிகிரி கேட்குறது இல்லை, நம்ம ஜெனரேஷன்ஸ் பற்றியெல்லாம் கேள்வி கேட்குறது இல்லை. ஒரு ராஜாவுக்கு ஜெனரேஷன் தேவை, ஏன்னா ஒரு ராஜாவை வந்து எலெக்ட் பண்ணி ராஜாவாக்க முடியாது. அந்த ராஜாவுக்கு ஒரு பெடிகிரி தேவை, ஒரு ராஜாவுக்கு வம்ச வரலாறு தேவை. ஏன்னா அவன் ராஜரீகமான குடும்பத்தில் பிறந்தா தான் அவன் ஆளுகை செய்ய முடியும். அதனால தான் மத்தேயு வம்ச வரலாறு கொடுக்குறார் இயேசுவுக்கு. ஏன்? ஏன்னா தாவீதின் வம்சத்தாராக இருக்கிறதுனால அவர் தாவீதுடைய பிள்ளைகள் நாத்தானுடைய வம்சத்தில் வந்த மரியாள் மற்றும் சாலமனுடைய வம்சத்தால் வந்த இவங்க ரெண்டு பேருடைய குடும்பத்தில் வளர்ந்த இயேசுவுக்கு ராஜாவாக ஆளுகை செய்ய இடம் இல்லையா அப்படின்னு அவர் கொண்டு வந்துட்டு இருக்கிறார். ஆனால் வேலைக்காரனுக்கு வம்ச வரலாறு தேவையில்லை. அப்போ மார்க் என்னான்னு கொண்டு வர்றாரு, இயேசு ஒரு காளை அப்படின்னு கொண்டு வர்றாரு. மத்தேயு சொல்றார் சிங்கம், ஆனா மார்க் சொல்றார் காளை. மூணாவதா வரோம் பாருங்களேன், லூக்கு. லூக் என்ன தெரியுமா பண்றாரு? லூக் வந்து யோவான் ஸ்நானகனுடைய வாழ்க்கையில் ஆரம்பிச்சு இயேசு எடுத்துக்கொள்ளப்படுறது வரைக்கும் எடுத்துட்டு போனார். ஆனா லூக்குடைய ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? மனுஷகுமாரன் அப்படின்ற வார்த்தையை குறைஞ்சது 25 தடவையாவது நீங்க என்ன முடியும் லூக்ஸ் காஸ்பிள்ல. லூக்குடைய தீம் என்ன தெரியுமா? அவர் ஒரு தூய்மையான மனுஷன், அவர் ஒரு பரிபூர்ண மனுஷன். He is the perfect man, the sinless man, the pure man, the son of man. மனுஷகுமாரன். அதனால தான் லூக்ஸ் காஸ்பிள்ல இயேசு அதிகாலையில் எழுந்திருச்சு ஜபம் பண்ணார்னு பல தடவை மென்ஷன் ஆயிருக்கும். ஏன்? மனுஷனா இருந்தா ஒருத்தன் தேவன் மேல சார்ந்து இருக்கணும், ஜபத்தின் மூலமா ஜபிக்கிற மனுஷனா இருக்கணும், சார்ந்து இருக்கணும் தேவன் மேல. அப்ப லூக்குடைய தீம் என்ன தெரியுமா? அவர் ஒரு மனுஷன் யா அப்படின்றார். அவர் ஒரு மனுஷன், அழகான மனுஷன், தூய்மையான மனுஷன், பரிபூர்ணமான மனுஷன். அவரை போல அழகுள்ளவரும் பரிபூர்ணமானவர் யாருமே இல்லை அப்படின்னு வெளிப்படுத்தி கொண்டு வந்தாரு. அப்ப லூக் பொறுத்த வரைக்கும் தி பெர்ஃபெக்ட் மேன். ஆனா யோவான் வந்தார் பாருங்க, அவர் வேற லெவல் எடுத்துன்னு போயிட்டார். அவர் என்ன பண்ணாரு? ஆதியில் வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனோடு இருந்தது, இந்த வார்த்தையே தேவனாய் இருந்ததுன்னு பட்டு என்ன பண்ணிட்டாரு? இயேசு தேவகுமாரன் அப்படின்னு கொண்டு வந்துட்டார், தி சன் ஆஃப் காட். அவருடைய தீம் என்ன தெரியுமா? மனுஷகுமாரன் இல்ல, மனுஷகுமாரன் மட்டும் இல்லை, அவர் தேவகுமாரன். ஃபர்ஸ்ட் சாப்டர்ல நெயில் பண்ணிட்டார் பாருங்க, அவர் யாரு? தெய்வம் அவர் அப்படின்னு கொண்டு வந்துட்டார். அதனால தான் வேற எல்லாருமே இயேசுடைய உயிர்த்தெழுதலுக்கு ஒரு சாப்டர் அளவுக்கு கண்டென்ட் கொடுத்துருந்தாங்கன்னா யோவான் 2 அளவுக்கு கண்டென்ட் கொடுத்துருப்பாரு உயிர்த்தெழுதலை பற்றி. ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் ஏசு கிறிஸ்து தான் உயிர்த்தெழுந்து உயரத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்ட நம்மளுடைய கழுகு, நம்மளுடைய உயிர்த்தெழுந்த ரட்சகரும் தேவகுமாரனுமான ஏசு கிறிஸ்துவானவர். அவர் உயிர்த்தெழுந்ததால் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு அவர் தேவகுமாரன் அப்படின்னு அறிவிக்கப்பட்டார். How do you know that Jesus is the son of God? He rose again. Nobody had to raise him up. பாருங்க, ஏயிருடைய பொண்ணை வேற ஒருத்தர் உயிரோட எழுப்பணுமா இருந்துச்சு, அந்த நாயின் விதவையின் வாலிபன் அந்த மகன் அவனை இயேசு உயிர்த்தலை செய்யணுமா இருந்துச்சு. லாசருவை இயேசு கூப்பிட்டு தான் வெளியே வந்தார். லாசருவே வெளியே வரல, அப்புறம் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க, 4 ஆயிடுச்சு வெளியே வந்துட்டேன் நானு. இல்லை இல்லை இல்லை, ஏசு உயிர்த்தலை செய்யணுமா இருந்துச்சு. ஆனால் இயேசுவை யாருமே உயிரோட எழுப்பல பாருங்க. அவரே தேவகுமாரனாக இருந்ததுனால, தேவ ஆவியானவர் அவளுக்குள்ள இருந்ததுனால, அவர் நீதியை நிறைவேற்றினதுனால உயிர்த்தெழுந்துட்டார். அவர் தேவகுமாரனாக இருக்கிறார். அப்போ யோவான் உடைய சுவிசேஷத்தில் நம்ம பார்க்குற இயேசுடைய முகம் கழுகு. இவ்வளோ நேரம் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோமே வனாந்திரத்தில்
போல நாலு பக்கமாக சிலுவையின் ரூபத்துல அவங்க பாளையம் இறங்கினார்கள். ஒரு ஒரு பக்கத்திலயும் ஒரு ஒரு பேனர் இருந்துச்சு, ஒரு கொடி இருந்துச்சு, ஒரு வெற்றி கொடி இருந்துச்சுன்னா அந்த ஒரு ஒரு வெற்றி கொடியிலையும் ஒரு ஒரு அடையாளம் இருந்துச்சுன்னு பார்த்தோமே, எல்லாம் என்ன அடையாளம் தெரியுமா? ஏசு கிறிஸ்துவின் வெளிப்பாடு அப்படின்னு அர்த்தம். சபையை சுத்தி வாழும் போது, கமான் கவுனிங்க, ஆசரிப்பு கூடாரத்தை சுத்தி வாழும் போது யூதா கோத்திரம் உயர்த்தது என்னன்னு, அவர் என் சிங்கம் அப்படின்னு. ஓ ஹல்லேலூயா! ரூபன் கோத்திரம் அப்படியே உயர்த்துறாங்க ஒரு வெற்றி கொடி. அவங்க சொல்றாங்க, ஏசு தான் என்னுடைய பரிபூர்ண மனுஷன், அவர் தான் மனுஷகுமாரன். இன்னொரு பக்கம் எப்ராயிம் கோத்திரம் அப்படியே உயர்த்துறாங்க அவங்களுடைய கொடியை. அவங்க சொல்றாங்க, அவர் எங்களுக்காக வேலை செய்யற அந்த காளை, அவர் தான் எங்களுக்காக தொடர்ந்து வேதனைப்பட்டு வேலை செய்யற, வேதனை அனுபவிச்சு வேலை செய்யற, சிலுவையில் எனக்காக மறித்த அந்த தெய்வீக வேலைக்காரர், அவர் தான் என்னுடைய இயேசு கிறிஸ்து. அப்புறம் நாலாவதா தான் கோத்திரத்து ஜனங்க உயர்த்தி சொல்றாங்க, அவர் தான் எங்க உயிர் தெழுந்த தேவகுமாரர், எங்களுக்காக உயரத்தில் ஏறி போய் பறந்து போன அந்த கழுகு அவர் தான், அவர் இருக்கிற வரைக்கும் உயிர் தெழுதல் ஜீவன் எங்களுக்குள்ள இருக்குது. இதுதான் சபையில நடக்கணும். கமான், சபையை சுத்தி வாழ்றோம்னா என்ன அர்த்தம்? ஒவ்வொரு வாரமும் இயேசுவை ஒரு வித்தியாசமான வெளிப்பாடுல உயர்த்த கத்துக்கிறோம் அர்த்தம். ஒரு நல்ல சபனா என்ன தெரியுமா? வார வாரம் இயேசு எவ்வளவு நல்லவர்னு உயர்த்தணும், பிரசங்கத்து மூலமா, ஆராதனையின் மூலமா. ஒரு நாள் அவர் தான் சிங்கம் உயர்த்தணும், ஒரு நாள் அவர் தான் மனுஷன் உயர்த்தணும், ஒரு நாள் அவர் தான் காளன் உயர்த்தணும், இன்னொரு நாள் அவர் தான் கழுகு நம்ம உயர்த்தணும். இந்த நான்கு முகங்களும் இயேசுவின் முகங்கள். இப்ப தெரியுதா ஏன் நம்ம ஒரு சர்ச் அட்டெண்ட் பண்ணும் சொல்லி? ஏன்னா அங்கதான் இயேசுவின் வெளிப்பாடு இருக்குது, அங்கதான் வாரம் வாரம் ஒன்னு சேர்ந்து இயேசுவை உயர்த்துறோம், அங்கதான் இயேசுடைய அழகுகளை நம்ம ரசிக்க முடியுது, அங்கதான் பாஸ்டர் ஒவ்வொரு வாரமும் இயேசு என்னென்ன செஞ்சு முடிச்சார், எப்படி அவர் சிங்கமா இருக்கிறார், எப்படி அவர் மனுஷனா இருக்கிறார், எப்படி அவர் கழுகா இருக்கிறார், காளையா இருக்கிறார்னு சொல்லி விவரிச்சு காமிக்கிறாரு. That is where you grow in the revelation of Jesus. Come on. இயேசுடைய வெளிப்பாடு தான் நம்மளுடைய பாதுகாப்பு, இயேசுவின் வெளிப்பாடு தான் நம்மளுடைய ப்ரொவிஷன், அவருடைய வெளிப்பாடு தான் எல்லா சாபத்தையும் ஆசீர்வாதமாக மாற்றுது. அன்னைக்கு இஸ்ரவேல் கோத்திரத்தார் இயேசுவை சிங்கமாக, காளையாக, மனுஷனாக, கழுகாக உயர்த்திட்டு இருந்தாங்க. பிலேயா முடுற சாபத்தெல்லாம் கர்த்தர் ஆசீர்வாதமாக மாற்றிட்டு இருந்தார். ஏன்? எங்க இயேசு உயர்த்தப்படுறாரோ அங்க சாபத்துக்கு இடம் இல்லை, அங்க அழிவுக்கு இடம் இல்லை, அங்க தீமைக்கு இடம் இல்லை. யூ கீப் ஆன் லிப்டிங் அப் த நேம் ஆஃப் ஜீசஸ். எதிரியானவன் பின்னாடி வந்தா என்ன, சுத்தி வளைச்சு வந்தா என்ன, மலை மனுஷனாக கழுகாக அவர் உயர்த்தப்படணும். நம்ம வாழ்ந்துட்டு காலம் ரொம்ப தீமையானது. இயேசு மட்டும்தான் நமக்கு ஒரே நம்பிக்கை, அவருடைய வெளிப்பாடு மட்டும்தான் நமக்கு பதில். இந்த கடைசி காலத்தில் எத்தனை தீமைகள், கிருமைகள், யுத்தங்கள், கொடுமைகள், பூமி அதிர்ச்சிகள், அழிவு, மரணம், துக்கம், எவ்வளோ பொருளாதார வீழ்ச்சிகளை பற்றி நம்ம கேள்விப்படுறோம், தரித்திரமும் துக்கமும் குறைவும், எப்படி வேதர் வாழ்றது இந்த உலகத்தில் பாருங்க. இயேசு இல்லாமல் இந்த உலகத்தில் வாழ முடியாது. அவரை பற்றின வெளிப்பாடை பெற்றுக்கொள்ளாம, ஒவ்வொரு நாளும் அவரை பற்றின ஞானத்தில் வளராம, இந்த தீமை நிறைஞ்ச உலகத்தில் வெற்றிகரமாக வாழ சாத்தியமே இல்லை. அதுக்காக தான் சொல்றேன், சர்ச்சுக்கு வாங்க. கெட் கனெக்டட் டு த லோக்கல் சர்ச். கம் ஆன், இயேசுவை பற்றின வெளிப்பாடு வேணும்னா லோக்கல் சர்ச்சுக்கு வரணும். கடைசி காலங்களில், கடைசி நாட்கள்ல இருக்கிற ஒவ்வொரு தீமைக்கும் பதில் இயேசுவின் வெளிப்பாடு. உங்களுக்கு நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்க. இப்போ நம்ம ஒரு புது போர்ஷனுக்கு நம்ம போயிட்டு இருக்கிறோம். இவ்வளோ நேரம் சபையை சுற்றி வாழ்றது இயேசுவின் முகங்களை பார்த்தோம், ஆனால் இப்போ ஒரு புது லெவலுக்குள்ள நம்ம போயிட்டு இருக்கிறோம் பாருங்க. கடைசி நாட்களை பற்றி இயேசு என்ன சொன்னார்னு அதை பார்த்துட்டு திரும்பவும் இதே சப்ஜெக்ட் வரப்போகிறோம். கமான், வாங்க எல்லாருமே மாத்யூ சாப்டர் 24 அதோடைய 3வது வசனத்தை உங்களுக்காக நான் படிக்கிறேன் பாருங்க. பின்பு அவர் ஒலிவ மலையின் மேல் உட்கார்ந்து இருக்கையில் சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும், உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? அப்போ அடையாளங்களை பற்றி கேட்குறார். உலகத்துடைய முடிவு அப்படின்னா கடைசி நாட்களின் அடையாளம் என்ன எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள், ஏனெனில் முதல் அடையாளம் இதுதான், அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். முதல் அடையாளம் இதுதான், தவறான கிறிஸ்துக்கள்,
கிறிஸ்துவ போல நடிக்கும் போலிக்கல் இவங்க வருவாங்க. ஸோ வஞ்சிக்கிற போதனைகளோட நான் தான் கிறிஸ்துவன் வஞ்சிக்கிறவங்க வருவாங்க. அதுதான் சைன் நம்பர் ஒன். நோட் பண்ணிக்கங்க, இதுதான் முதல் அடையாளம் கடைசி நாட்களுக்கு. ரெண்டாவது பாருங்களேன், யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். இதுதான் ரெண்டாவது அடையாளம். பாருங்கள், இன்றைக்கி ரஷ்யா யுக்ரைன் வார் கடைசி நாட்களில் இருக்கிறோன்றதை கேரண்டி பண்ணிகிட்ருக்குது. மிடில் ஈஸ்டர்ன் வார்ஸ், ஈரான், ஈராக், இஸ்ரேல், ஜார்டன், எல்லாம் இந்த யுத்தங்கள் எல்லாமே, இந்த காசா ஸ்ட்ரிப், இது எல்லாமே கடைசி நாட்களில் வாழ்ந்துட்டுருக்குறோன்றதுக்கான அடையாளம் தான். பாருங்கள், போட்டிருக்குது பாருங்களேன், யுத்தங்களும் யுத்தத்தின் செய்திகளும் நீங்கள் கேள்விப்படுவீங்க. அப்புறம் பாருங்கள், கலங்காதபடி எச்சரிக்கையாக இருங்கள், இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. ஏழாம் வசனம் பாருங்களேன், ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும், பஞ்சங்களும். ஓகே, இது தான் மூணாவது அடையாளம், ஞாபகம் வச்சுங்க, பஞ்சங்கள் ஏற்படும், பொருளாதார வீழ்ச்சி, குறைவு, விலை ஏற்றப்படும், மிடில் கிளாஸ் ஜனங்களும் ஏழைகளும் ரொம்ப கஷ்டப்பட போகிறாங்க. இதெல்லாம் ஆண்டவர் அங்கேயே காமிச்சிட்டா பாருங்க, கடைசி நாட்களில் பஞ்சங்கள் வரும், குறைவுகள் வரும், மழை வராததுனால வறட்சி நிமித்தம், ஜனங்களுடைய பேராசை நிமித்தம் பஞ்சங்கள் வரும். நாலாவதாக பாருங்க, கொள்ளை நோய்களும் பூமி எதிர்ச்சல்களும் பல இடங்களில் உண்டாகும். இது தான் நாலாவது அடையாளம். இது என்னது? மரணமும் வியாதியும், கொள்ளை நோயும், பூமி அதிர்ச்சியும், இந்த நாலு அடையாளங்கள் வரப்போகுது. இப்போ நல்லா ஞாபகம் வச்சுங்க, கடைசி நாட்களில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சே. முதலாவது இது பெரிய ஆங்கிள்லையும் பார்க்கலாம், சின்ன ஆங்கிள்லையும் பார்க்கலாம். பெரிய ஆங்கிளில் பார்த்தோன்னா முதலாவது அடையாளம் நான் தான் கிறிஸ்துன்னு வர்றது, சின்ன அடையாளமாக பார்த்தா தவறான போதனைகளால் வஞ்சிக்கிறது. ரெண்டாவது அடையாளம் என்னது? யுத்தங்களும் யுத்தத்தின் செய்திகளும். அது என்னது? பெரிய விஷயத்தில் பார்த்தோன்னா, பெரிய ஆங்கிளில் பார்த்தோன்னா, வைட் ஆங்கிளில் பார்த்தா தேசங்களுக்கு தேசம், ராஜ்யங்களுக்கு ராஜ்யம். ஆனால் சின்ன ஆங்கிளில் பார்த்தோன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் வர்ற, தினசரி வர்ற ஸ்ட்ரைஃப், சண்டைகள், ஆவிக்குரிய யுத்தங்கள், இந்த விஷயங்கள். கமான், மூணாவதாக பார்க்குறோம், மூணாவது அடையாளம் என்னது? பஞ்சங்கள். அப்படின்னா தேசங்கள் பஞ்சத்துக்குள்ளே போகிறது, அதை நம்ம பார்த்துருக்குறோம். ஸ்ரீலங்காவில் இருக்கிற, ஏற்பட்டிருக்கிற அந்த பொருளாதார வீழ்ச்சி ஒரு துக்ககரமான விஷயம். அவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணோம், கர்த்தர் திருப்பி கட்டுவார்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ணலாம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளை அவர் ரட்சிக்கவும் பாதுகாக்கவும் பராமரிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். நீங்கள் ஒரு பிலீவராக ஸ்ரீலங்காலேருந்து கவனிச்சுட்டு இருந்தீங்கன்னா கவுனிங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை தேவைகளை சந்திப்பார். கவலைப்பட வேண்டாம், கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். ஆனால் கர்த்தர் அந்த தேசத்துக்கு ஒரு நன்மை ஏற்படுத்தணும், நம்ம ஜெபம் பண்ணலாம். பல தேசங்களில் எக்கனாமிக் ஃபெயிலியர் நடந்துட்டுருக்குது, அது ஒரு விஷயம் பாருங்கள், கடைசி நாட்களின் அடையாளம். ஸோ பெரிய ஆங்கிளை பார்த்தா அப்படி, சின்ன ஆங்கிளை பார்த்தா தனிப்பட்ட வாழ்க்கையில் பொருளாதார குறைவுகளும் அந்த வறட்சியும் அந்த தரித்திரமும். நான்காவது அடையாளம் என்ன தெரியுமா? கடைசி நாட்களுடைய அடையாளம் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும். அப்போது இந்த COVID-19 கொரோனா வைரஸ் கண்டிப்பாக ஒரு கொள்ளை நோய், இந்த உலகமெங்கும் பரவி இருக்கிற ஒரு கொடிய வியாதி. அது மட்டும் இல்லை, சின்ன ஆங்கிளில் பார்த்தோன்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கிற வியாதியும் அந்த மரணத்து சாபமும். கமான், இந்த நான்கு விஷயங்கள் கடைசி காலத்து அடையாளங்கள். இப்போ இன்னொரு பாசேஜ் நம்ம படிக்க போகிறோம், இயேசு சொன்ன அதே ஆர்டரில் யோவான் வெளிப்படுத்தல நமக்கு ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறாரு. ரொம்ப ஆக்யூரேட்டாக இருக்கும், கன்சிஸ்டண்டாக இருக்கும். பாருங்கள், வாங்க எல்லாருமே ரெவலேஷன் சாப்டர் 6 அதோடைய முதல் 8 வசனங்களை படிக்கிறேன் பாருங்க. ஆட்டுக்குட்டியானவர் முத்திரைகளில் ஒன்றை உடைக்க கண்டேன். ஒரு ஸ்க்ரால் இருந்துச்சு, 7 முத்திரை இருக்குது, யார் உடைப்பான்னு யோவான் அழுதுட்டு இருக்கிறாரு. ஆட்டுக்குட்டியானவர் வர்றாரு, ஒரு ஒரு முத்திரையாக உடைக்கிறார், 7 லாக் மரியாது, அதை உடைக்கிறார். பாருங்கள், உடைக்கும் போது என்ன நடக்குதுன்னு, அப்பொழுது நான்கு ஜீவன்களில் ஒன்று, நம்ம பார்த்தோம் இல்லையா சிங்காசனத்தில் நடுவில் நான்கு ஜீவன்கள் இருந்துச்சுன்னு சொல்லி, நான்கு முகங்களை பற்றி பார்த்தா அதில் ஒரு ஜீவன் சொல்லுதான், நீ வந்து பார் என்று இடி முழக்கம் போன்ற சத்தமாய் சொல்ல கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ ஒரு வெள்ளை குதிரையை கண்டேன். கவுனிங்க, ஒரு வெள்ளை குதிரையை கண்டேன், அதன் மேல் ஏறி இருந்தவன் வில்லை பிடித்திருந்தான். ஆனால் அம்பு இல்லை, சரியா, சும்மா நடிப்பு தான், ஆனால் ஒன்றும் பண்ண முடியாது அவனால். அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது, அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான். இதுதான் இயேசு சொன்ன முதல் அடையாளம். அவர் சொன்னார் தெரியுமா, நான் தான் கிறிஸ்துன்னு உன்னை ஏமாத்த நிறைய பேர் வருவாங்கன்ட்டு. பாருங்க, வெளிப்படுத்தல வெள்ளை குதிரை மேலே வர்றது ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்து தான். ஆனால் இந்த இடத்துல அதுக்கு முன்னாடியே ஒருத்தன் வரான் பாருங்க, வெள்ளை குதிரையில், இவன் யாரு? பிசாசானவன், வஞ்சிக்கிற ஆவி. இவன் யார் தெரியுமா? இயேசு சொன்னாரே முதல் அடையாளம்,
கள்ள தீர்க்கதரிசி. நான் தான் கிறிஸ்து. கள்ள போதனைகளை கொண்டு வர்ற அந்த தவறான ஊழியக்காரர்கள், அந்த கள்ள ஊழியர்கள், பிசாசுடைய ஊழியக்காரங்க அவங்க, அவங்களுக்கு அடையாளம் தான் இந்த வெள்ள குதிரையில வர்றவன். அப்போ பாருங்க, கரெக்டாக முதல் அடையாளம், முதல் அடையாளம் மூணாம் வசனத்தை பாருங்க. அவர் இரண்டாம் முத்திரையை உடைத்த போது இரண்டாம் ஜீவனானது நீ வந்து பார் என்று சொல்ல கேட்டேன். அப்பொழுது சிவப்பான வேறொரு குதிரை புறப்பட்டது. முதல் வந்தது வெள்ள குதிரை, இப்போ வந்தது சிகப்பு குதிரை. அதன் மேல் ஏறி இருந்தவனும் பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக சமாதானத்தை பூமியிலிருந்து எடுத்து போடும்படியாக அதிகாரம் கொடுக்கப்பட்டது. ஒரு பெரிய பட்டயமும் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. கவனிச்சிங்களா? இயேசு சொன்னார்ல, அடுத்ததான் என்னது? யுத்தங்களும், யுத்தத்து செய்திகள் வரும், சமாதானம் கெட்டு போகும், அநேகர் கொலையுண்டு போவாங்க, யுத்தத்தில் சாக போகிறாங்க. அதுதான் இங்கே நடக்குது. எவ்வளோ கன்சிஸ்டண்டாக இருக்குது பாருங்கள். முதல் இயேசு சொன்னது வெள்ள குதிரையில் வந்தவனை பற்றி. நான் நாதா கிறிஸ்து நிறையா ஏமாத்திடுவான். ரெண்டாவதாக வந்தது சிகப்பு குதிரை. அது என்னது? யுத்தங்கள், யுத்தத்துடைய செய்திகள். அடுத்தது பாருங்கள், மூன்றாவது குதிரை எதிர என்னன்னு சொல்லி ஐந்தாவது வசனம் பாருங்கள். அவர் மூன்றாம் முத்திரையை உடைத்த போது மூன்றாம் ஜீவனானது நீ வந்து பார் என்று சொல்ல கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ ஒரு கருப்பு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவன் ஒரு தராசை தன் கையில் பிடித்திருந்தான். அப்பொழுது ஒரு பணத்துக்கு ஒரு படி கோதுமை என்றும் ஒரு பணத்துக்கு மூன்று படி வார் கோதுமை என்றும். ஒரு பணம்னா ஒரு நாள் சம்பளம் அப்படின்னா பாருங்க, அவன் சொல்லுது பாருங்க, ஒரு நாள் சம்பளத்தை நீ கொடுத்தா ஒரு படி கோதுமையை தர்றேன் அப்படின்னா அர்த்தம். பஞ்சகாலம் ஒரு நாள் சம்பளத்தை கொடுத்தனா மூன்று படி வார் கோதுமையை நான் உனக்கு தரேன். எண்ணெயையும் திராட்சரசத்தையும் சேதப்படுத்தாதே என்றும் நான்கு ஜீவன்களில் மத்தியிலிருந்து உண்டான சத்தத்தை கேட்டேன். இது என்னது? பஞ்சங்கள். இயேசு சொன்னார் மூணாவது கடைசி காலத்து அடையாளம் என்னது? பஞ்சம் வரும்னாரு. அதே தான் இங்கே நடந்துட்டு இருக்குது. பார், கையில் தராசை பிடிச்சிட்டு இருந்தான்னு பார்க்குறோம் இல்லையா? காமர்ஸ் இல்லையா, வியாபாரம், விற்கிறது வாங்குறது, பண விஷயம், இது எல்லாமே பாருங்களேன். அப்போ பொருளாதார வீழ்ச்சி ஆண்டவர் அங்கேயே நமக்கு தீர்க்க தரிசனமாக சொன்னார். இதுதான் மூணாவது குதிரை, கருப்பு குதிரை. அடுத்தது பாருங்க, ஏழாம் வசனம். அவர் நாலாம் முத்திரையை உடைத்த போது நாலாம் ஜீவனானது நீ வந்து பார் என்று சொல்லும் சத்தத்தை கேட்டேன். கவனிச்சிங்களா? இதை ஒரு ஒரு குதிரையுடைய அந்த முத்திரையை உடைக்கும் போதும் ஒரு ஒரு ஜீவன் பேசுது. அப்போ ஒவ்வொரு குதிரையை டீல் பண்ணுறதுக்கு ஒரு ஒரு ஜீவன் நம்மளுக்கு சகாயம் பண்ண போதுன்னு அர்த்தம். லேட்டராக பார்க்கலாம் அதை பற்றி. பாருங்க எட்டாம் வசனத்தில், நான் பார்த்தபோது இதோ மங்கின நிறம் உள்ள ஒரு குதிரையை கண்டேன். அப்படின்னா பச்சை கலரு கிரே கலர் மாதிரி மிக்ஸ் ஆன மங்கலான ஒரு கலர். இது என்ன தெரியுமா? மரணத்தின் கலர். ஒரு சரீரம் செத்து போயிட்ட பிறகு அந்த கலரை வந்து நீங்கள் சரீரத்தில் பார்க்க முடியும் பாருங்க. கிரீனிஷ் கிரே, மரணத்துடைய கலர் அது. அதின் மேல் ஏறி இருந்தவனுக்கு மரணம் என்று பெயர். பாதாளம் அவன் பின் சென்றது. பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் சாவினாலும் பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும், பார்த்தீங்களா இதை நல்லா சாவலாம், சாவை கொண்டு வர்றான்னு, பூமியின் கார்பங்கில் உள்ளவர்களை கொலை செய்யும்படியாக அதிகாரம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. இது என்ன தெரியுமா? ஏசு சொன்ன அந்த கடைசி தீமை அடையாளம், கொள்ளை நோய்கள், பூமி அதிர்ச்சிகள். பாருங்க இதில் துஷ்ட மிருகங்களால் வியாதி வரும்னு. இந்த கொரோனா வைரஸ் இது ஒரு வைரஸ், இது ஒரு மிருகம், இது ஒரு ஆர்கானிசம். பாருங்க பயாலஜிக்கல் வார்ஃபேரை ஆண்டவர் அங்கே தீர்க்க தரிசனமாக சொல்லியிருந்தார். அப்படின்னா கடைசி நாட்களில் இருக்கிறன்னு எப்படி தெரியுமா தெரிஞ்சுக்க முடியும்? இந்த நாலு குதிரை வரும் அப்படின்றார் ஆண்டவர். இந்த நாலு அடையாளம் வரும். முதலாவது வெள்ள குதிரை, நாதா கிறிஸ்துவன் அநேக கள்ள போதனையால் ஏமாத்துவான். ரெண்டாவது சிகப்பு குதிரை, யுத்தங்கள், யுத்தத்துடைய செய்தி. மூணாவதா கருப்பு குதிரை, பொருளாதார வீழ்ச்சி, பஞ்சகாலம் வரப்போகுது. நாலாவதா ஒரு மங்கின நிறம் கொண்ட ஒரு குதிரை. இது என்னது? இது இதுதான் கொள்ளை நோய், மரணம், வியாதி நிமித்தம் வர்ற அந்த கொடிய தீமைக்கு அடையாளமாக இருக்குது. நம்ம கடைசி காலத்தில் தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். பை த வே, ஏன் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறோம் தெரியுமா? கடைசி காலத்தில் எப்படி ஜெயிக்கிறது இது எல்லாத்தையுமே? கடைசி காலத்தில் இந்த நாலு குதிரையிலிருந்தும் தீமையை நம்ம தப்பிக்க முடியும். கவனிங்க, 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 இந்த நாலு குதிரைகளை பார்த்து பயப்படாதீங்க. இந்த குதிரை மேலே வர்ற ஜனங்களை பார்த்தியும் பயப்படாதீங்க. இந்த நாலு தீமைகளை பார்த்து பயப்படாதீங்க. இஃப் யூ ஆர் அ பிலீவர், ரிலாக்ஸ் ஆகுங்க. யாராவது லைவ் சாட்டில் ஒரு ஆமேன்னு போடுங்க பார்க்கலாம். கம் ஆன், இஃப் யூ ஆர் அ பிலீவர் டோன்ட் வரி, கவலைப்படாதீங்க. ஏசு சொன்னார் இதெல்லாம் வரும்போது கலங்கி போயிடாதுன்னு சொன்னார். ஏன்? இதுலேருந்து வெளியே வர்றதுக்கான வழியை கர்த்தர் நம்மளுக்கு வச்சிருக்கிறாரு தானே அர்த்தம். கம் ஆன், இந்த நாலுமே தீய சக்திகள் தான், இந்த நாலுமே தீமையானது தான். ஆனா இதுல இருந்து விடுதலையாவும் மீட்டெடுக்கப்பட்ட ஜனங்களான நமக்கு ஒரு பாதுகாப்பு இருக்குது.
கமான், அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த நாலு ஆவிகளும் இந்த நாலு தீமைகளும் எந்தெந்த டைரக்ஷன்ல இருந்து வருதுன்னு நம்ம பாத்துடலாமா? ஓகே, வாங்க. சகரியா 6 அதிகாரம். எவ்வளவு அற்புதமா கர்த்தர் நம்மளுக்கு இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறார் பாருங்க. 6 அதிகாரம் அதோடைய முதல் 6 வசனங்களை படிக்கிறேன், கவனிங்க. நான் திரும்பவும் என் கண்களை ஏறெடுத்து, இதோ 2 பர்வதங்களின் நடுவாக புறப்பட்டு வருகிற 4 ரதங்களை கண்டேன். பார்த்தீங்களா? திரும்பியோ 4 மென்ஷன் ஆகுதுல, 4 டைரக்ஷனில் கோத்திரங்கள் கேதர் ஆனாங்க. அவங்களுக்கு 4 தலைவர்கள், 4 கொடிகள், 4 அடையாளங்கள், 4 மிருகங்கள். எசேக்கியேல் பார்த்தது 4 ஜீவன்கள், வெளிப்படுத்தல 4 ஜீவன்களுக்கு 4 முகங்கள், புதிய ஏற்பாட்டில் பார்க்கறது 4 சுவிசேஷங்கள், 4 இயேசுவின் வெளிப்பாடுகள், எல்லாம் 4 4 4. இயேசு சொல்றாரு, 4 கடைசி நாட்களின் அடையாளம் வெளிப்படுத்தல் 4 பார்க்கிறோம். 4 தீய சக்திகள், 4 தீய குதிரைகள். இப்போ 4 ரதங்கள் பாருங்க. 6 அதிகாரம் முதல் வசனம், 4 ரதங்களை கண்டேன். அந்த பர்வதங்கள் வெங்கல பர்வதங்களாக இருந்தது. வெங்கலம் பை தவே நியாய தீர்ப்பு அடையாளம். முதலாம் ரதத்தில் சிவப்பு குதிரையும், பார்த்தீங்களா, அதே கலர்ஸ் ரிப்பீட் ஆகுது பாருங்க. 2ம் ரதத்தில் கருப்பு குதிரைகளும், 3ம் ரதத்தில் வெள்ளை குதிரைகளும், 4ம் ரதத்தில் புள்ளி புள்ளியான சிவப்பு குதிரைகளும் பூட்டி இருந்தன. இதுதான் அந்த பேல் ஹார்ஸ், அந்த மங்கலான நிறம் கொண்ட அந்த குதிரைகள். நான் என்னோட பேசின தூதனை நோக்கி, ஆண்டவனே இவைகள் என்னவென்று கேட்டேன். அந்த தூதன் அவனுக்கு பிரதியுத்தரமாக, இவைகள் சர்வ லோகத்துக்கும் ஆண்டவராயிருக்கிறவருடைய சமூகத்தில் நின்று புறப்படுகிற வானத்தினுடைய 4 ஆவிகள் என்றார். பார்த்தீங்களா, இவங்க வந்து பிசாசு ஆவிகள், தீய சக்திகள். ஆண்டவர் முன்னாடி நிற்கிறதுனால இவங்க ஆண்டவர்கிட்ட வந்த ஆவிகள் நினைச்சிட வேண்டாம். இதெல்லாம் தீமையை கொண்டு வர்ற ஆவிகள். இது தேவன் தீமைக்கு காரணர் இல்லை. நல்லா கவனிங்க. 1ல் பூட்டப்பட்டிருந்த கருப்பு குதிரைகள், நல்லா கவனிங்க, வடதேசத்துக்கு புறப்பட்டு போயின. அப்போ வடதேசத்துக்கு புறப்பட்டு போயினா கருப்பு குதிரை எங்கேருந்து போகுது? தெற்குல இருந்து தானே போகுது. சி, இஃப் இட் இஸ் கோவிங் டுவர்ட்ஸ் நார்த், தென் இட் இஸ் இன் த சவுத். அப்போ பிளாக் ஹார்ஸ் எங்கேருந்து போகுது? சவுத்துலேருந்து போகுது. அதை ஞாபகம் வச்சுங்க. ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுங்க. அது தெற்கு பகுதியிலேருந்து கிளம்புது. வெண்மையான குதிரைகள் அவைகளின் பின்னாலே புறப்பட்டு போயின, புள்ளி புள்ளியான குதிரைகள் தென் தேசத்துக்கு புறப்பட்டு போயின. ஆனால் நார்த்லேருந்து கிளம்பி வந்தது அந்த பேல் ஹார்ஸ். அந்த ஹார்ஸ் எது? மங்களான குதிரை. நல்லா கவனிங்க, இந்த 4 டைரக்ஷன் உங்களுக்கு நான் காமிச்சிடறேன். இந்த வெள்ளை குதிரைகள் ஈஸ்ட்லேருந்து வெஸ்ட் போயிட்டு இருக்குது. அப்போ அது ஈஸ்ட் டைரக்ஷனில் இருக்குது. எங்கே இருக்குது வெள்ளை குதிரை? என்னுடைய இடது பக்கம், உங்களுடைய வலது பக்கம், ஈஸ்ட் டைரக்ஷனில். கருப்பு குதிரைகள் எங்கேருந்து கிளம்புச்சா? சவுத்துலேருந்து, தெற்கு பகுதியிலேருந்து வடக்குக்கு போச்சான். ஸோ தே ஆர் இன் த சவுத். நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஈஸ்டில் எந்த குதிரை அட்டாக் பண்ணுது? ஒயிட்டு. சவுத்தில் எந்த குதிரை அட்டாக் பண்ணுது? பிளாக். ஓகே, வெஸ்டில் மேற்கு பகுதியில் எது அட்டாக் பண்ணுது? செவப்பு குதிரைகள். வடக்கு பகுதியில் அட்டாக் பண்ணுற ஹார்ஸ் எது? அதுதான் இந்த மங்களான நிறம் கொண்ட இந்த குதிரைகள். அப்போ நல்லா ஞாபகம் வச்சுங்க, 4 டைரக்ஷன் குதிரைக்கும் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டாச்சு. ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நல்லா கவனிங்க. அப்போது ஈஸ்ட் டைரக்ஷனில் எந்த குதிரை அட்டாக் பண்ணுது? ஒயிட் ஹார்ஸ், கள்ள போதகன், நான் தான் கிறிஸ்துவன் வஞ்சிக்கிற ஆவி. சவுத் டைரக்ஷனில் அட்டாக் பண்ணுற அந்த குதிரை எது? பிளாக் ஹார்ஸ், பொருளாதார வீழ்ச்சி, பண பற்றாக்குறை, இக்கனாமிக் ஃபெயிலியர், வேலை இல்லாத திண்டாட்டம், விலைகள் உயர்ந்து ஏழைகள் கஷ்டப்படுறாங்க, நடுத்தர ஜனங்க கஷ்டப்படுறாங்க, ஜனங்க திண்டாடுறாங்க, வறட்சி, வறுமை, பஞ்சகாலம். இதுதான் தராசு வச்சுட்டு இருக்கிற அந்த குதிரை ஓட்டுநர் வந்து அந்த தெரியுமா, கருப்பு குதிரை. ஆனால் மேற்கு பகுதியில் எந்த குதிரை அட்டாக் பண்ணுது? எந்த தீய சக்தி அட்டாக் பண்ணுது? யுத்தங்கள், யுத்தங்களும் யுத்தத்தின் செய்தி, சண்டைகள், போராட்டங்கள், சச்சரவு, ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர், ஆவிக்குரிய யுத்தம் நடந்துட்டு இருக்குது அந்த இடத்துல. ஆனால் நார்த்திலிருந்து கொள்ளை நோய்கள் கிளம்புது. கொள்ளை நோய்களோட பிசாசானவன் தாக்குறான். மரணமும் வியாதியும் பலவீனமும் ஜனங்களை சாகடிச்சிட்டு இருக்குது. ஏன் தெரியுமா இதை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம்? இதுதான் கடைசி நாட்கள். பிசாசானவன் 4 பக்கத்துல இருந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். பிசாசானவன் 4 விதமான தீய சக்தியால் அட்டாக் பண்ணிட்டு இருக்கிறான். நான் தான் கிறிஸ்துன்ற வஞ்சிக்கிற போதனை, பஞ்சகாலத்துக்கு கொண்டு வந்து குறைவில் வாழ வச்சுட்டு இருக்கிறான் அநேகரை,
அநேக விசுவாசிகளுக்குள்ளவே ஆவிக்குரிய பிரச்சனைகளை கொண்டு வந்து, யுத்தங்களை கொண்டு வந்து, கன்ஃபியூஷனை கொண்டு வந்து, அவங்க வீட்டில் சண்டைகளை கொண்டு வந்து குழப்பி விட்டுருக்கிறான். அநேக கிறிஸ்தவங்களுக்கு இந்த கொள்ளை நோய் அவங்கள பாதிக்கணும்னு சொல்லி பிசாசானவன் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறான். ஆனால் அந்த விஷயத்தை நல்லா கவனிங்க, பிசாசானவன் நாலா பக்கம் அவனுடைய தீய சக்திகள் அனுப்புறதுக்கு முன்னாடியே தேவ ஆவியானவர் நாலா பக்கமும் அவருடைய வெற்றி கொடிய நிலச்சி வச்சிருக்கிறாரு, அவருடைய வெற்றி கொடிய ரெடியா வச்சிருக்கிறாரு. ஏன் ஈஸ்ட் பக்கத்துல ஜூடாவுடைய ட்ரைபில் ஏசு கிறிஸ்துவின் முகம் உடைய வெளிப்பாடு எழும்புது. என்ன வெளிப்பாடு அது? அவர் சிங்கமாக எழும்புகிறார். ஹாலேலூயா. எப்பெல்லாம் வெள்ளை குதிரையில் பிசாசானவன் வந்து நான் தான் கிறிஸ்துவன் காமிச்சிட்டு இருக்கிறானோ அந்த இடத்துல யூதா கோத்திரம் தன்னுடைய வெளிப்பாடை உயர்த்துது. ஏசு தான் ராஜாதி ராஜா, அவர் தான் கர்த்தாதி கர்த்தா. நீ வெள்ளை குதிரையில் வந்ததுனால உன் பின்னாடி நான் போயிட மாட்டேன். ஓ, என்னுடைய ஏசு கிறிஸ்துவானவர் தான் ராஜாதி ராஜாவாக இருக்கிறான்னு சொல்லி அந்த சிங்கத்தின் கர்ஜனை, அந்த ஜெயிக்கிற சிங்கத்தின் கர்ஜனையின் வெளிப்பாட கொண்டு வர்றாங்க. We lift up the revelation of Jesus. Hallelujah. Come on. சபையை சுத்தி வாழ்றவங்களுக்கு மட்டும்தான் இந்த நன்மைகள் நடக்குது. தெற்கு பகுதியில இருந்து பிசாசானவன் பொருளாதார வீழ்ச்சியை கொண்டு வரும்போது நம்ம எடுக்கிறோம் பாருங்க, ரூபன் கோத்திரத்து ஜனங்க வெற்றி கொடிய உயர்த்தி சொல்றாங்க, அவர்தான் என்னுடைய பூரணமான மனுஷன், அவர் எனக்காக சிலுவையில் அடிபட்டார், அவர் எனக்காக சிலுவையில் தரித்திரத்தை ஏற்றுக்கொண்டார், அதனால நான் தரித்திரம் இல்லை. உலகத்தில் வேணா பஞ்சம் வரலாம், ஆனா பஞ்சத்தின் மத்தியில் தேவனுடைய ஜனங்களுக்கு செழிப்பவர் கொண்டு வருவார். பஞ்சத்தின் மத்தியில தேவன் என்ன தலனுமிந்து வாழ வைப்பார். ஆபிரகாமை வாழ வச்சாரே பஞ்சத்துல, ஈசாக்க வாழ வச்சாரே பஞ்சத்துல. கம் ஆன், அடிமத்தனத்தில் இருக்கும்போது யோசேப்பையும் தானியலையும் உயர்த்தின தேவன் எங்க மத்தியில இருக்கிறார். அந்த பூரண மனுஷனை நான் பார்க்கிறேன், அவர் தான் மனுஷகுமாரன் சொல்லி அந்த வெளிப்பாடை உயர்த்துறோம், அந்த தீய சக்தியை ஜெயிக்கிறோம். ஆனா இன்னொரு பக்கத்துல இருந்து பிசாசானவன் சிகப்பு குதிரைகளை அனுப்பி விடுவான். மேற்கு பகுதியிலிருந்து சிகப்பு குதிரைகளை அனுப்பி விடுறான். ஓ, பிரச்சனைகள், சண்டைகள், போராட்டங்கள், குடும்பத்தில் சண்டை, பசங்க மத்தியில் சண்டை, பணத்துக்காக, பொருட்களுக்காக நிறைய காரணங்கள் நிமித்தம் சில டைம் காரணமே இல்லாமல் பிசாசானவன் தூண்டி விட்டுட்டு இருக்கிறான். ஏன்? ஒவ்வொரு விசுவாசிக்குள்ளவும் ஒரு ஆவிக்குரிய யுத்தத்தை அவன் கிளப்பி விட்டுட்டான். ஆனால் மூணாவது கொடியை உயர்த்தலாமா? அந்த கொடி என்னது? நல்லா கவனிங்க, முதல் கொடி சிங்கம், ரெண்டாவது கொடி சவுத்துல இருந்து ஒரு பூர்ணமான மனுஷன், ஆனால் மூணாவது கொடி என்ன தெரியுமா? யுத்தத்தின் மத்தியில் நமக்காக நின்று ஃபைட் பண்ற அந்த காளை. ஹாலேலூயா. காளையானவர் எழும்பிட்டார்னா நமக்காக ஃபைட் பண்ணுவார், நமக்காக பிசாசை முட்டி தள்ளுவார். இயேசு நாமத்தில் நமக்காக பிசாசானவனை தரமட்டமாக்கிடுவார், நமக்காக எல்லாவித யுத்தத்தையும் ஜெயிக்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறார். எப்பெல்லாம் பிசாசானவன் ஆவிக்குற யுத்தத்தை கொண்டு வந்துட்டு சண்டைகளும் சச்சரவுகளை கொண்டு வர்றானோ, ஆண்டவர் சொல்றாரு, கவலைப்படாத, நீ உயர்த்தி இயேசுடைய வெளிப்பாடை, உன் கையில் இருக்கிற கொடியை உயர்த்து. என்ன கொடி ஆண்டவர்? அது உயர்த்து. இயேசு தான் என்னுடைய காளை, அவர் எனக்காக வேலை செய்யும் தெய்வீக வேலைக்காரன், எனக்காக உழைக்கும் உழைப்பாளி, அவர் தான் என்னுடைய ரட்சகர்னு சொல்லி உயர்த்த ஆரமே எல்லா தீய சக்திகளும் உடைஞ்சு போக இயேசு நாமத்தில். Hallelujah. Come on somebody. Come on. நாலாவது குதிரைக்கு வரலாம், நாலாவது குதிரைக்கு வரலாம். நாலாவது குதிரை என்ன தெரியுமா? மங்களான நிறம் கொண்ட அந்த குதிரை, மரணத்தின் பெயர் கொண்ட அந்த குதிரை. கொள்ளை நோய்கள் வருது, COVID-19, கொரோனா வைரஸ், அடுத்ததா என்னென்ன வரப்போதோ. ஆனால் இந்த கொலை நோய்கள் வரும்போது ஆண்டவர் சொல்றாரு, சபையே கவலைப்படாத, உனக்கு நான் ஏற்கனவே ஆயுதத்தை கொடுத்துருக்குறேன். என்ன ஆண்டவரே அது? உயர்த்து, உயர்த்து உன் வெற்றி கொடியை உயர்த்து. அந்த வெற்றி கொடியில் என்ன எம்பளம் இருக்குது? தான் கோத்திரத்தார் உயர்த்துங்க. ஏன்? அவர் தான் நம்மளுடைய உயிர் தெரிந்த கழுகா இருக்கிறார். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, வர்ற கொலை நோய் வரட்டும், ஆனால் நான் உனக்குள்ள உயிர் தெரிந்த இயேசுவா உயிரோட இருக்கிறேன், நான் உயிர் தெரிந்த அதே வல்லமை உனக்குள்ள வச்சிருக்கிறேன், எந்த கொள்ளை நோய் உன சாகடிக்குதுன்னு பார்த்தலாம், வரட்டும், ஜெயிச்சிரு, நில்லு, பேசு, விசுவாசத்தில் பேசு, கம்யூனியன் எடு, ஜெயிச்சிரு. ஏன்? என்ன மாதிரி கொள்ளை நோய் வந்தாலும் நீ இயேசுவை உயர்த்த கற்றுக்கிட்டனா, அந்த கழுகானவரை உயர்த்த கற்றுக்கிட்டனா, உயிர்த்தெழுதலின் வல்லமையை நீ பேச கற்றுக்கிட்டனா, பயன்படுத்த கற்றுக்கிட்டனா, அந்த கொள்ளை நோய் ஒன்றும் இல்லாமல் போயிடும். நாலு குதிரைங்களை, நாலு நரமான குதிரைங்களை பிசாசான அனுப்பி விடுறான். ஆனால் அதுக்கு முன்னாடியே ஆண்டவர் நாலு வெற்றி கொடிகளை நமக்கு ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். ஹாலேலூயா. உயர்த்துங்க வெற்றி கொடியை. என்ன பதர் வெற்றி கொடி? அது இயேசுவின் வெளிப்பாடு. இயேசுவின் வெளிப்பாடு எங்க இருக்குது? அந்த இயேசுவின் வெளிப்பாடு ஆசரிப்பு கூடாரத்தை சுத்தி, இயேசுவின் வெளிப்பாடு சபையை சுத்தி, இயேசுவின் வெளிப்பாடு. கடைசி நாட்களில் சபை கூடி வருகிறத விட்டு விடாதீங்கன்னு பவுல் சொன்னாரே. ஏன் தெரியுமா? ஏன்னா கடைசி நாட்கள்ல பிசாசானவன் நாலா பக்கத்துல இருந்து எதிரிகளை கட்டவிழ்த்து விட்டுருக்கிறான். என்னென்ன எதிரிகளை கட்டவிழ்த்து விட்டுருக்கிறான்? நான் தான் கிறிஸ்துவன் வஞ்சிக்கிற ஆவி, பொருளாதார வீழ்ச்சியை கொண்டு வர்ற தரித்திரத்தின் ஆவி, யுத்தமும் யுத்தத்தின் செய்திகளை கொண்டு வர குழப்பத்தின் ஆவி,
நான்காவதா கொள்ளை நோயும் பூமி எதிர்ச்சியால உண்டாகிற மரணத்தின் ஆவி. நாலு ஆவிகளை கட்ட விழுத்து விட்டுருக்கிறான் இன்னைக்கு. சேஃப்டி சர்ச்சில் மட்டும்தான். லைவ் சாட்டில் போடுங்க, த சர்ச் இஸ் தி ஓன்லி சேஃப் பிளேஸ்ன்னு போடுங்க பார்க்கலாம். த சர்ச் இஸ் தி ஓன்லி சேஃப் பிளேஸ். அங்கே தான் வெளிப்பாடு இருக்குது, அங்கே தான் வெற்றி கொடி இருக்குது. கமான், ஒவ்வொரு தடவை சர்ச்சுக்கு வரும்போது பாஸ்டர் என்ன பண்ணணும் தெரியுமா? ஒரு நாள் இயேசுவை சிங்கமாக காமிக்கணும், ஹாலேலூயா. இன்னொரு நாள் இயேசுவை காளையாக காமிக்கணும். இன்னொரு நாள் இயேசு கிறிஸ்துவை பூரண மனுஷராக காமிக்கணும். இன்னொரு நாள் இயேசு கிறிஸ்துவை உயிர்த்தெழுந்த பறந்து போகிற உன்னதத்தில் ஏறி சென்றிருக்கிற அந்த கழுகாக உயர்த்தணும். ஒவ்வொரு வாரமும் இயேசுவை உயர்த்துற சபை, அவங்க விசுவாசிகள் ஆரோக்கியமா இருப்பாங்க, வஞ்சிக்கப்பட மாட்டாங்க, தரித்திரத்தில் இருக்க மாட்டாங்க, போராட்டத்தின் மத்தியில் இருக்க மாட்டாங்க, கொள்ளை நோக்கி அடிமையா போயிட மாட்டாங்க, செத்துற மாட்டாங்க, சீக்கிரமா அவங்க ஜெயிக்கிறவங்க இருப்பாங்க. இன்னைக்கு சபையில மட்டும்தான் பாதுகாப்பு. ஏன் சபையில மட்டும்தான் இயேசுவின் வெளிப்பாடு? ஹாலேலூயா. ஒவ்வொரு குதிரைக்கும் பதில் இயேசுவுடைய வெற்றி கொடி. ஆமென். அதனாலதான் ஏசாயா 59:19 படிக்கிறோம், வெள்ளம் போல சத்ருவான வரும்போது ஆவியானவர் நமக்காக வெற்றி கொடியை பிடிப்பார். ஆவியானவர் நமக்காக வெற்றி கொடியை பிடிப்பார். ஆவியானவர் எங்க இருக்கிறார்? சபையில இருக்கிறாரு. என்ன தர்மா பண்ணிட்டு இருக்கிறார் ஆவியானவர் இன்னைக்கு? ஒவ்வொரு தடவை பிசாசானவன் ஒரு குதிரையை ரிலீஸ் பண்ணும் போது, யுத்தங்கள் வரும்போது, பொருளாதார வீழ்ச்சி ஏற்படும் போது, கள்ள போதகர்கள் எழுப்பப்படும் போது, கொள்ளை நோய்கள் வரும்போது, ஆவியானவர் சபையில இயேசுவின் வெளிப்பாடை அதிகரிச்சுட்டு இருக்கிறார். இன்னைக்கு சபையானவரா நம்ம வந்து என்ன பண்ணணும் தெரியுமா? இயேசுவின் வெளிப்பாடை உயர்த்தணும். எல்லாரும் கவனிங்க, எல்லாரும் ஸ்கிரீனை பாருங்க, உங்களுக்கு தெரியும். கிழக்கு பக்கத்துல ஈஸ்ட் சைட்ல தலைவர் யார்? யூதா. அவருடைய வெற்றி கொடி சிங்கம். இயேசு கிறிஸ்து சிங்கமானவர். அவர் ராஜாதி ராஜா, தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தரா இருக்கிறார். அந்த வெளிப்பாடை பெற்றுக்கொள்ள பெற்றுக்கொள்ள இயேசுவை தவிர்த்து இருக்கிற எல்லா கள்ள போதனைகளையும் நம்ம ஜெயிச்சிருவோம். அந்த வெள்ளை குதிரைய நம்ம ஜெயிச்சிட போறோம். ஹாலேலூயா. சிங்கமா அவரை நம்ம உயர்த்தலாம். தெற்கு பகுதியில தலைவர் யாரு? ரூபன். அவர் உயர்த்துறாரு. இயேசுதான் பூரணமான மனுஷன். அந்த பூரணமான மனுஷன் நமக்காக தரித்திரத்தை அனுபவிச்சார். நம்ம எல்லாரும் செழிப்பா இருக்க முடியும். அந்த வெளிப்பாடை உயர்த்த 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 சபையில பிசாசானவனுடைய அந்த பொருளாதார வீழ்ச்சி நம்மளை தாக்காது. சபைக்கு ரெகுலராக வர்ற நமக்கு குறைவுகள் இருக்காது. நம்ம எப்போவுமே கொடுக்குறவங்களாகவும் செழிப்பாக இருக்கிறவங்களாகவும் இருப்போம். இந்த பக்கம் இருக்கிற இந்த மேற்கு பகுதி இருக்கிற தலைவர் யார்? எப்ராயிம். எப்ராயிம் உயர்த்துற வெற்றி கொடி என்னது? காலை. யுத்தம் வருதா? காலை இருக்கிறார். அவர் நம்மளுக்காக ஃபைட் பண்ணுறார். அவர் நமக்காக உழைக்கிறார். நம்மளுடைய உழைப்பினால் நம்மளுக்கு வெற்றி இல்லை, அவருடைய உழைப்பினால தான் வெற்றி. அந்த வெளிப்பாடை நம்ம கொண்டு வர்றோம். அது நிமித்தம் பிசாசானவனுடைய அந்த செவப்பு குதிரையை நம்ம ஜெயிக்கிறோம். நாலாவதா தான் பகுதியிலேருந்து ஒரு வெற்றி கொடியை உயர்த்துறோம். பாருங்க என்னன்னு, அவர் என் கழுகு. ஆனால் கொள்ளை நோய் வரும், உலகத்தில் அநேகர் சாகுவாங்க, ஆனால் நமக்குள்ளே இருக்கிற உயிர்த்தெழுந்த இயேசு, அந்த கழுகானவர் வல்லமையை ரிலீஸ் பண்ணியிருக்கிறார். அவர் நிமித்தம் நம்ம உயர பறக்க போகிறோம். எல்லா வெள்ளத்துக்கு மேலே உயரத்தில் பறக்க போகிறோம். எல்லா தீமைகளுக்கு மேலே உயர பறக்க போகிறோம். வெள்ளம் போல சாத்தான் வந்தால் ஆவியானவர் கொடி பிடிப்பார். இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக வெள்ளத்தை பிசாசானவன் கொண்டு வந்துட்டுருக்கிறான். இந்த நான்கு குதிரைகளை பிசாசானவர் ரிலீஸ் பண்ணிட்டுருக்கிறான்னா, கர்த்தர் நம்மளை பார்த்துறா, நீ கவலையே படாத, உனக்குள்ளே ஆவியானவர் இருக்கிறாரு. அவர் கொடுக்குற வெளிப்பாடை, இயேசுவின் வெளிப்பாட உயர்த்திட்டேர் என்ன நடக்கும்? ஒவ்வொரு தடவை வெள்ள வந்தா இந்தா இயேசுவின் வெளிப்பாடு, இந்தா இயேசுவின் வெளிப்பாடு உயர்த்திட்டேர், எல்லா குதிரைகளும் கத்தின் வேற பக்கம் ஓடணும். சபைக்குள்ள கனெக்டடா இருக்கிற ஜனங்க இயேசுவின் வெளிப்பாட பெற்றுக்கொள்வாங்க. இயேசுவின் வெளிப்பாட பெற்றுக்கொண்டு உயர்த்துற ஜனங்க இந்த குதிரைகளுக்கு அடிமையா போக மாட்டாங்க, இரையா போக மாட்டாங்க. உலகமே வெள்ளத்துல இருந்தாலும் கர்த்தர் நம்மள ஒரு படகுல மதக்க செய்ய வல்லவரா இருக்கிறார். கர்த்தர் நம்மள உயர்த்த வல்லவரா இருக்கிறார். When you come to a church, when you are connected to the church, you are safe in the evil days, you are safe in the last days. கடைசி காலங்கள்ல சபைக்கு வர்றது மிக 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 முக்கியமானது. ஏன்னா அங்கதான் இயேசுவின் வெளிப்பாடு நமக்கு ஆயத்தமா இருக்குது. By the way, last week உங்களுக்கு நான் டீச் பண்ண தெரியுமா, ஒரு விசுவாசி ஆரோக்கியமா இருக்கணும்னா நாலு முக்கியமான விஷயங்கள் உங்களுக்கு தேவைன்னு. என்னன்னா, அது அப்போஸ்தலரின் உபதேசம், அதுக்கப்புறம் விசுவாசிகளுடன் ஐக்கியம், மூன்றாவதா கர்த்தருடைய பந்தி அப்பம் பிற்குதல், நான்காவதா ஜபங்கள். இந்த விஷயத்தை கவனிச்சிங்களா? இந்த நாலு குதிரைங்களை மேற்கொள்றது இந்த நாலு முக்கியமான சத்தியங்கள் தான். ஏன் கிழக்கு பக்கத்துலேருந்து வர்ற கள்ள போதகர்களுக்கு எகெயின்ஸ்டா அப்போஸ்தலரின் போதனை. ஹாலேலூயா. கமான். தெற்கு பகுதியிலேருந்து வர்ற
இந்த பொருளாதார வீழ்ச்சியையும் பஞ்சத்தை கொண்டு வர்ற அந்த குதிரைக்கு எகெயின்ஸ்டா விசுவாசிகளின் ஐக்கியம். ஏன்? ஏன்னா சபையா வந்து காணிக்கைகள் தசம பாகங்கள் கொடுக்கும் போது கர்த்தர் விசுவாசிகள் ஆசீர்வதிக்கிறார். அவங்க போய் இன்னும் பலருக்கு ஆசீர்வாதமா இருக்கிறாங்க. குறைவு அவங்கள பாதிக்கிறது இல்லை, பஞ்சம் அவங்கள பாதிக்கிறது இல்லை. ஏன்னா அவங்க தேவனுடைய ராஜ்யத்தோடு அவங்களுடைய ஃபைனான்சஸை கனெக்ட் பண்ணிட்டாங்க. வந்துச்சா விசுவாசிகளின் ஐக்கியம். மூணாவதா நம்ம பார்க்குறோமே, மேற்கு பகுதியில் அட்டாக் பண்ணுற யுத்தத்தை கொண்டு வர்ற சிவப்பு குதிரை. ஆனால் அங்கே தான் ஆண்டவர் சொல்கிறாரு, ஜபம் பண்ணேன்றாரு. ஜபங்கள் ஜபங்களை ஏறடு. அப்போ சொல்ற பவுல் சொல்றாரு எபேசியர் 6 அதிகாரத்துல, எப்பவுமே ஆவியில ஜபிக்கிறவனா இருன்னு சொல்றாரு. நல்லா ஆவிக்குரிய யுத்தத்தை பத்தி பேசிட்டு ஆவியில ஜபம் பண்ணுன்றாரு. ஏன்? ஏன்னா ஆவியில ஜபம் பண்றது நம்மளுடைய எல்லா ஆவிக்குரிய யுத்தங்களை ஜெயிக்கிறதுக்கான ஒரு ஆயுதம். ஞாபகம் வச்சுங்க, எப்பெல்லாம் ஆவியில ஜெபம் பண்றோமோ அப்பெல்லாம் ஆவியின் பட்டயத்தை ஆவியானவர் கையில எடுத்து வேலை செய்யறாருன்னு அர்த்தம். யூ ஆர் வீல்டிங் திஸ் வேர்ட் வென் யூ ஸ்பீக் இன் டங்ஸ். அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணுங்க. அது என்ன பிரச்சனை? குடும்பத்துல குழப்பமா? சண்டைகளும் சச்சரவுகள் அதிகமாயிட்டு இருக்குதா? உங்களுக்குள்ளவே ஒரு போராட்டத்தை பிசாசானம் கொண்டு வர்றானா? உங்களை பற்றியோ, உங்கள் அடையாளத்தை பற்றி, உங்கள் அழைப்பை பற்றியோ ஒரு கேள்வியை கொண்டு வந்து ஒரு போராட்டம் இருக்குதா உங்களுக்குள்ள? அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. பிசாசானனுடைய சகப்பு குதிரை, அந்த யுத்தங்கள் யுத்தத்தின் செய்தின்ற சகப்பு குதிரைக்கு எதிராக தேவன் நமக்காக ஜெபங்கள், ஆவியின் ஜெபங்கள் அப்படின்ற ஆயுதத்தை கொடுத்துருக்கிறார். நாலாவதா, கமா ஆயத்தமாக இருக்கிறீங்களா? நாலாவதா, பிசாசானவன் கொண்டு வந்த இந்த மங்கலான நரம் கொண்ட மரணம், கொள்ளை நோய் அப்படின்ற அந்த குதிரைக்கு எகெயின்ஸ்டா கர்த்தர் சொன்னார் விசுவாசிகள் கிட்ட, தினம் தினமும் அப்பம் பிக்கிறதுல ரெடியா இருங்க, தினம் தினமும் கம்யூனியன் எடுக்கிறது ஆயத்தமா இருங்க. ஏன்? கொள்ளை நோய் வரட்டும், நீ கம்யூனியன் எடு. கம்யூனியன் நிமித்தம் உயிர்த்தெழுந்த ஜீவனை நீ பெற்றுக்கொள்ள போற, உயிர்த்தெழுந்த இயேசுவின் வல்லமை நீ அனுபவிக்க போற, அந்த வியாதி ஒண்ணு இல்லாம போயிடும். ஹாலேலூயா. கமான், கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. பாக்கலாம், எல்லாரும் நன்றி செலுத்துங்க. ஹாலேலூயா. கமான், ஒரு அருமையான டீச்சிங் இது, எவ்வளோ முக்கியமான டீச்சிங் இது. ஏன் சர்ச் கனெக்டடாக இருக்கணும்? ஏன்னா கடைசி நாட்களில் இயேசுடைய வருகை சமீபிக்கும் போது பிசாசானவன் ரியலாகவே தலை தெரிய ஆடுனுக்கிறான். கள்ள தீர்க்க தரிசிகளை அனுப்பிக்கினு, நான் தான் கிறிஸ்துன்னு சொல்லிக்கினு, பொருளாதார வீழ்ச்சிகளை ஏற்படுத்தின்னு, கொள்ளை நோய்களை கொண்டு வந்து சண்டைகளும் சச்சரவுகளையும் யுத்தங்களை ஏற்படுத்திட்டு, எங்கே பதர் பாதுகாப்பு இருக்குது? கவலைப்படாதீங்க, சர்ச்சில் தான் பாதுகாப்பு இருக்குது. ஆசரிப்பு கூடாரத்தை சுற்றி வாழ்ந்துட்டு இருந்தாங்க. விலையாமும் பாலாக்கும் ஒன்றுமே பண்ண முடியல அவங்கள. ஆமான், இன்னைக்கு நம்ம சபையை சுற்றி வாழும்போது சபையில் 4 வெற்றி கொடிகள் இருக்குதுன்னு மறந்துட வேண்டாம். நம்ம சர்ச்சுக்கு வரும்போது ஒவ்வொரு வாரமும் ஏதாவது ஒரு வகையில் நம்ம இயேசுவை உயர்த்தணுன்ற நம்மளுடைய விருப்பம். சபை இயேசுவை பற்றி, பிரசங்க இயேசுவை பற்றி, சுவிசேஷம் இயேசுவை பற்றி, புதிய ஏற்பாடு அவர் செஞ்சு முடித்தது தானே. அவர் செஞ்சதை தவிர்த்து, அவரை தவிர்த்து சுவிசேஷம் வேறு எங்கே இருக்குது? செய்தி வேறு எங்கே இருக்குது? ஆமான், வாங்க சர்ச்சுக்கு வாங்க, ரெகுலராக சர்ச்சுக்கு வாங்க. வார வாரம் அவரை உயர்த்திட்டே இருக்கலாம். ஒரு நாள் சிங்கமாக உயர்த்தலாம், ஒரு நாள் காளையாக உயர்த்தலாம், ஒரு நாள் மனுஷனாக உயர்த்தலாம், ஒரு நாள் கழுகாக உயர்த்தலாம். அவரை உயர்த்திட்டே இருக்க உயர்த்திட்டே இருக்க என்ன நடக்குது தெரியுமா? கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுறாரு. 4 குதிரைகள் நம்மளை பாதிக்கிறது இல்லை, இந்த தீமைகள் நம்மளை பாதிக்கிறது இல்லை. கலங்காமல் இருந்து தலை நிமிழ்ந்து வாழ்ந்து ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு குடும்ப வாழ்க்கையோட, ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பொருளாதாரத்தோட கர்த்தருக்காக சாட்சியாக வாழ முடியும். இந்த இருள் சூழ்ந்த நாட்களில் கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்க முடியும். ஹாலேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. கமான், இன்னைக்கு கர்த்தருங்களோட பேசியிருப்பார். என்ன ஒரு அருமையான செய்தி பாருங்க. இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் ஆஃபர். இந்த செய்தியுடைய நோட்ஸை நான் உங்களுக்கு அனுப்பி வைக்க போறேன். நீங்க அது வேணும்னா நீங்க ரிக்வெஸ்ட் பண்ணோம். நீங்க த 4 ஹார்ஸ்மென் அப்படின்ற அந்த கோடை, அந்த நம்பருக்கு நீங்க டெக்ஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு PDF டாக்குமெண்ட் வந்து சேரும். அந்த PDF டாக்குமெண்ட்ல இந்த செய்தியுடைய நோட்ஸ் உங்களுக்கு நான் அவைலபிள் ஆக்கியிருக்கிறேன். ஏன் தெரியுமா? இந்த செய்தி ரொம்ப டெப்தானது, ரொம்ப ஆழமானதுனால இது நம்ம மனசில் ஆழமாக பதியணும், கொஞ்சம் சுலபமாக புரியணுன்றதுக்காக இந்த நோட்ஸ் நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த செய்தி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அநேகருக்கு இதை நீங்கள் பாஸ் பண்ணுங்கள். கமான், கரங்களை தட்டி இன்னொரு தடவை கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாம். நன்றி செலுத்திட்டு நம்ம எழுந்து நிற்கலாம். கம்யூனியில் பங்கு பெற போகிறோம். கர்த்தர் நமக்காக பெரிய காரியங்களை வச்சுருக்கார். கை உயர்த்துங்க, கை உயர்த்தி சொல்லுங்கள், கவலைப்பட போகிறதில்லப்பா. இயேசுவின் வெளிப்பாடுகள் என் வாழ்க்கையில் ஒரு பாதுகாப்பாக இருக்குது. வெள்ளம் போல சாத்தான் வரலாம், ஆவியானவர் கொடி பிடிக்கிறார். ஒரு வாரம் இயேசுவ காளையாக கொடி பிடிக்கிறார், இன்னொரு வாரம் இயேசுவ சிங்கமாக காமிச்சு கொடி பிடிக்கிறார், இன்னொரு வாரம் இயேசுவ ஒரு பூரண மனுஷனாகவும், இன்னொரு வாரம் இயேசுவ நமக்காக உயிர்த்தெழுந்த கழுகாக அவர் வெளிப்படுத்தி உயர்த்திட்டே இருக்கிறார். The more you receive the revelations of Jesus,
the more you are immune to the evils in the world. Come on, kaigalu uyarthunga kartharku nandri seluthunga. Ya pradoshe krita bola duryantana rekamana mandarini mona dula we all the care yandura bantira vikradina kola duryante rebalanura maria kabaranduna yal shori keni andra dekaro ridal ki anduna ria kabaranduna. Hallelujah, hallelujah, hallelujah. Kaigla uyerthi aaviyanarku nandri seluthalama indha prasangathukaga. Shabrondire rikalona duna viakamananduna vikradi koli andor nibabri antura bashali yal shareni moria banamando rikabalana maridana mantiri anto ribali andra ro kobri ambala pa yesuvin velipaadugalara engala narappunga enga sabaigal yesuva sutti nadakkira sabaigala irukatum yesuva uyarthai nadakkira sabaigala irukatum yesuva naanga uyarthrom kadaisi naatkalla எல்லா குதிரைகளையும் நாங்கள் வீழ்த்த போறோம் இயேசு நாமத்தில். சபை மக்கள் நாங்கள் ஆரோக்கியமா இருக்க போறோம். நன்றி ஆவியானவரே, கிருபைகளுக்காக நன்றி, பலத்துக்காக நன்றி, தயவுக்காக நன்றி, கிருபைக்காக நன்றி, ஆசீர்வாதத்துக்காக நன்றி. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். இயேசுவின் சரீரத்தை ரத்தத்தை கையில் எடுத்து வச்சுங்க, அவருக்கு நன்றி செலுத்துங்க. நன்றி ஆவியானவரே, தேங்க்யூ ஜீசஸ், நன்றி பிதாவே, தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தயவுகளுக்காக, கிருபைகளுக்காக நன்றி, பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க, நன்மைகளுக்காக நன்றி. இயேசுவின் சரீரத்தை கையில் எடுத்துங்க, என் கூட சேர்ந்து ரிப்பீட் பண்ணுங்க, சொல்லுங்க, இயேசுவின் தழும்புகளால நான் சுகமாயிட்டேன், இயேசுவின் காயங்களால நான் ஆரோக்கியமா இருக்கிறேன். வியாதிக்கும் பலவீனத்துக்கும் அதிகாரம் இல்லை, எந்த கொள்ளை நோயும் என்னை அணுகாது, இயேசுவின் தழும்புகளால நான் சுகமாயிட்டேன். பெற்றுக்கொள்ளுங்க அவருடைய சரீரத்தை உங்களுக்காக. இயேசுவின் ரத்தத்தை கையில் எடுத்துங்க, சொல்லுங்க, இயேசுவின் ரத்தத்தினால நான் நீதிமான், இயேசுவின் ரத்தத்தினால நான் ஜெயிச்சிட்டேன், இயேசுவின் ரத்தத்தினால நான் தகுதியுள்ளவன். வியாதிக்கும் பலவீனத்துக்கும் அதிகாரம் இல்லை, என் குடும்பம் பாதுகாப்பாக இருக்குது, என் வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்குது, என் எதிர்காலம் பிரகாசமா இருக்குது. பெற்றுக்கொள்ளுங்க இயேசுவின் ரத்தத்தை உங்களுக்காக. தேங்க்யூ ஜீசஸ். கைகளை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாமா? என்ன ஒரு அருமையான செய்தி பாருங்க, இது என்ன ஒரு அருமையான டீச்சிங், ரொம்ப ரொம்ப முக்கியமான டீச்சிங். அன்பு பிதாவே, எங்களோட பேசி எங்களை வழிநடத்துறதுக்கான நன்றி. அருமையான டீச்சிங்கை கொடுத்தீங்க, நல்ல ஆராதனை நேரம், இந்த செய்தி எங்களுக்குள்ள ஆழமா பதியிட்டோம். இயேசுவை உயர்த்துற வாஞ்சை எங்களுக்கு கொடுங்க, இயேசுவின் வெளிப்பாட ஆவியானவரே எங்களுக்குள்ள ஊற்றுங்க. இயேசு கிறிஸ்துவை நாங்கள் அதிகமா தெரிஞ்சுக்கணும், எங்க நேசரோட நாங்கள் இணையணும், அவர் அதிகமா நேசிக்கணும். ஆவியானவரே எங்களை வழி நடத்துங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க, நன்மையால நிரப்புங்க, பலத்தால நிரப்புங்க, கிருபையால இடை கட்டுங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. வாரம் முழுதும் நன்மைகள் நடக்கட்டும்பா. அது என்ன கலர் குதிரையா இருந்தாலும் அந்த ஜெயிக்கிறதுக்கான வெளிப்பாடை கொடுத்துருக்கிறதுக்கான நன்றி. இயேசுவை எங்களுடைய வெற்றி கொடியாக நாங்கள் உயர்த்த போறோம். நீங்க பெரிய காரியங்களை செய்யுங்க, நன்மையால் நிரப்புங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, அவன். கைகளை உயர்த்தி பெனடிக்ஷனை பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நம்மை பாதுகாப்பாராக. அவருடைய முகத்தின் சிரிப்பினால நம்ம வாழ்க்கையில தயவு அதிகமாகட்டும். அவருடைய முகத்தின் பிரசன்னத்தினால சமாதானம் நிரம்பி வழியட்டும். இயேசு நாமத்தில், இயேசு நாமத்தில், ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. என்ன ஒரு அருமையான நாள் பாருங்க, என்ன ஒரு அருமையான டீச்சிங். இந்த டீச்சிங் உங்களுக்கு வேணும்னா, இந்த நோட்ஸ் உங்களுக்கு வேணும்னா, ஃபோர் ஹார்ஸ்மென் அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணுங்க, உங்களுக்கு PDF டாக்குமெண்ட் அனுப்பி விடுறோம். அநேகருக்கு இதை ஷேர் பண்ணுங்க. ஞாபகம் வச்சுங்க, சபை ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்ல சபையை கண்டுபிடிங்க, இணைஞ்சிருங்க. ஏன்னா கடைசி நாட்கள்ல எல்லா விதமான சத்ருக்களின் தீமைகளையும் சூழ்ச்சிகளையும் எதிர்த்து நிற்கிறதுக்கான வல்லமை சபையில மட்டும்தான் அவைலபிளா இருக்குது. அது இயேசுவின் வெளிப்பாடு. சுமீண்டும் அடுத்த வாரம் ஒரு அருமையான ஆராதனையில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் கர்த்தர் சிங்காசனத்தில் இருக்கிறார், அவர் உங்களுக்காக வேலை செஞ்சுட்டு இருக்கிறார், நாங்கள் உங்களுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.